கப்பி நீ எது பிரச்சனை எல்லாம் போவது ஓயாம வேலை செஞ்சா கிழிஞ்சிருந்தா தாயது ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் பிரச்சனை வேணாம் போயிரு யார் என்ன சொன்னா என்ன இஷ்டா போல நீரு கப்பி 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 பழைய அரசு மருத்துவமனை செங்கம் ரோட்ல அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட உயர்தரமான 11 வகையான கேமோ டயாலிசிஸ் மிஷின், டாக்டர்களின் ஆலோசனை அனைத்து பயனாளிகளுக்கும் எனி டைம் கொடுக்கக்கூடிய விஷயம், திறமையான டெக்னீஷியன்கள், 24 மணி நேர சேவை, இதெல்லாமே நகரின் மையப்பகுதியில் அமைந்திருக்குது. நம்ம மக்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பயன். மாதம் 500 மேல் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது மக்களுக்காக. முதல்வர் மருத்துவ காப்பீட்டுத் திட்டங்கள் முற்றிலும் இலவசம். இந்த பெருமக்கள்லாம் சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக இந்த பணியை செய்கிறாங்க. இந்த ரோட்டரி கிளப்புக்கு பெரிய ஒரு நன்றியும் உங்களுடைய அன்பையும் நீங்கள் உங்கள் கரகோஷம் மூலம் தெரிவித்து அவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறதா. உலகமெங்கும் வாழ்கிற ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனியதொரு ஆங்கில புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்கள் அன்போடு சொல்லி மகிழ்ந்து இந்த பட்டிமன்றத்தை தொடங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சியும் பேரானந்தம் அடைகிறோம். அதுவும் புண்ணிய பூமி ஆகிய திருவண்ணாமலையில் இந்த புத்தாண்டை தொடங்கியிருப்பது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். இந்த இடமே ரொம்ப அற்புதமான வருடத்தின் முதல் நாள் மங்களகரமாக தொடங்கியிருக்கிறோம். இன்னும் உங்களுடைய எனர்ஜியும் அதிகமாக இருக்கணும், நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கின்றக்காக 6 அற்புதமான பேச்சாளர்களை கொண்டு இந்த பட்டிமன்றம் நடந்தேறுவதற்கு பெரிய காரணகர்த்தாக இருக்கக்கூடிய பெருமைமிகு ரோட்டரி கிளப் ஆஃப் மூன் சிட்டி திருவண்ணாமலை, அதனுடைய அமைப்பில் இருக்கிற அத்தனை பெருமக்களுக்கும், பண்பாளர்களுக்கும், கல்வியாளருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கம். தவோ மெடிக்கல் ஸ்கூல் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தாருக்கும் நாங்கள் எங்கள் குழுவின் சார்பில் நன்றியை தெரிவிப்பில் பெருமகிழ்ச்சி. அதேபோல் நல்ல ஒரு பணியை, ரியல் எஸ்டேட் பணியை செய்யக்கூடிய தேன் தமிழ் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தாருக்கும் எங்கள் குழுவின் சார்பில் நன்றி சொல்லி, பெருமைமிகு பண்பாளர் சிவசரி ஸ்கேன் மரியாதைக்குரிய மாநில துணைத்தலைவர் டாக்டர் பிரவீன் ஸ்ரீதரன் சார் அவர்களுக்கும் இந்த இடத்துல நாங்கள் நன்றி சொல்லிட்டு, இனி வரப்போகிற நேரம் உங்களுக்கான நேரம். புத்தாண்டு அன்னைக்கு எல்லாம் ஒரு கொள்கை எடுப்போம், இந்த ஆண்டு இன்னும் சிறப்பாக இருக்கணும், எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதற்காகத்தான் நாங்கள் பட்டிமன்ற தலைப்பு கூட போடாமல் பாருங்கள், நல்லதே நடக்கும், நாளை நம்மதே, நல்ல காலம் பிறந்தாச்சு, எல்லாமே சிறப்பாக இருக்குது, பாசிட்டிவ் அந்த ஆண்டை தொடங்கியிருக்கிறோம். ஒரு 2 வருஷம்தான் எல்லாருமே பாசிட்டிவாக கடந்தோம், அதை நெகட்டிவாக மாற்றி இந்த 2024 எல்லாருக்கும் மகிழ்ச்சியான ஆண்டாக அமைய வேண்டும் என்று சொல்லி திருவண்ணாமலை சிவபெருமான் அருள் உருவான்னு கேட்டுட்டு இப்பொழுது பேச்சாளர் பெருமக்கள் அறிமுகம் செய்யறதுக்கு முன்னாடி, நிறையா பட்டிமன்றம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, சுவைத்திருப்பீங்க. ஜப்பான் நான் போயிருந்தப்போ ஒரு ஆள் காலை இடிச்சிட்டேன் சார், நான் இடிச்சிட்டேன். இடித்ததுக்கு யார் சாரி சொல்லணும்? நான் தானே சாரி சொல்லணும். அவர் எனக்கு முந்திக்கிட்டு சாரி சார் சாரி சார். வெளிநாட்டில் அந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அப்படி ரிக்வஸ்டாக அப்படி ஹம்பிளாக நடந்துக்கிறது. இந்த புத்தாண்டில் அதுவும் ஒரு கொள்கையாக எடுத்துக்கணும், கோவப்படாமல் இருக்கிறது. அதே மாதிரி யாரை பார்த்தாலும் சிரிக்கிறாங்க, அங்கே
வெளிநாடுகளில் நான் போன எல்லா நாடுகளையும் பார்க்குறேன், ஹலோ கம்மிங் ஃப்ரம் இந்தியா, இந்தியா வெரி நைஸ் கண்ட்ரி, அழகாக சிரிக்கிறான். சரி, யாரை பார்த்தாலும் சிரிக்கிறானே, நல்ல குணமாக இருக்கேன்னு சொல்லி மறுநாள் எங்கள் மதுரையில் தெற்கு வாசல் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது வாக்கிங் போகிறப்ப மூணு பேரை பார்த்து ஹலோ அப்படின்னே, ஆ உனக்கெல்லாம் பணம் கொழுப்புடா திமுரு, நானே கஞ்சி குடிச்சு மூணு நாளாக கணும் ஹலோ அவங்கள ஹலோ பெரிய இங்கிலீஷ் முடியும் செய்வனு வச்சுப்பிடுவேன் அப்படின்ட்டான். ஒரு சிரிப்பிச்சிருச்சேங்க சார். அதனால் அது அங்கே இங்கே இப்படிலாம் இருக்குது. வழக்கம் போல் உள்ள தலைப்புகளாக இல்லாமல் ஒரு புது மாதிரியான வித்தியாசமான தலைப்பாக கொடுக்குன்றது தான் எங்களுடைய ராஜி டிவி தொலைக்காட்சி வழங்குகிற பட்டிமன்றத்துடைய சிறப்பு. போன தலைப்பு கூட வித்தியாசமாக வச்சிடணும், மனிதனுக்கு தேவை நா சுவையா நகைச்சுவையான்னு வச்சிடணும். அதெல்லாம் நீங்கள் யூடியூப் ராஜி டிவியில் பார்த்துக்குங்க. இந்த ஆண்டுமே இந்த தொடக்கத்திலேயே கொஞ்சம் புதுமையான தலைப்பாக வைப்போம்னு சொல்லி சினிமா சார்ந்து ஒரு பஸ்ஸில் போனால் கூட ஏய் இதில் படம் இருக்காங்க டிவி இருக்கா பார்த்துக்கிட்டே போகலாமா அப்படி தான் நினைக்கிறோம். ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு திருட போனவன் நாலு மணி நேரம் கழிச்சு வந்திருக்கான், என்னடா அப்படின்னா அங்கே ஒய்ஃபை இருந்துச்சுடா நாலு படம் டவுன்லோட் பண்ணிட்டு வந்தடா அப்படின்ட்டேன். அது மாதிரி சினிமாவை மனுஷிட்டிருந்து பிரிக்க முடியாத ஒன்று ஆகிப்போச்சு. அதனால் அதை மையப்படுத்தி ஒரு தலைப்பு. இன்றைய மக்கள் சினிமாவுக்கு போகிறோமா இல்லை சினிமாவோடு போகிறோமா, இதான் தலைப்பு. புத்தாண்டு பிறந்தோடனே எல்லாரும் என்ன செய்வோம், வழக்கம் போல் சாதம் தூக்கிட்டு ஓடும், பாருங்கள் இந்த வருஷம் மாதிரி ஏதாவது ஆகுதுன்னு பாருங்கள் சாமி கொடுக்கும். அவர் சோசியர் அப்படி சாதத்தை பெரட்டிட்டு ஆஹா உடைய அன்பான முகத்துக்கும் அடுத்த பக்கம் உடைய அழகான குணத்துக்கும் உனக்கு பெரிய இடத்துல இருந்து மாப்பிள்ள வருவாருமா சப்புன்னு அடிச்சிருக்கு சோசியர். அப்போ இப்போ இருக்க புருஷன் ஏண்டா செய்ய, பட்டிமன்ற தலைப்பை சொல்லிட்டேன். இன்றைய மக்கள் சினிமாவுக்கு போகிறோமா இல்லை சினிமாவோடு போகிறோமா, அதாவது சினிமா பார்த்துட்டு ரசிச்சுட்டு அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஏற்றுக்கிறோமா, இதில் அதில் வர்ற காட்சிகளை பின்னணியை வச்சு நம்ம வாழ்க்கையில் உடன்படுத்திக்கிறோமா அப்படின்றதான் தலைப்பு. எஜமான் படம் பார்க்க போகிறப்ப அதே மாதிரி வெள்ளை வேட்டி சட்டை அதே செருப்போட்டு போவோம் பார்த்தீங்களா. ஒரு ஒரு படத்துக்கும் அந்த ஹீரோ எப்படி வராரு அதே மாதிரி. ஆனால் அந்த ஹீரோ எப்படி வளர்ந்தார்னு சொல்லி நம்ம இளைஞர்கள் சிந்திக்கிறது. எல்லோரும் வந்து இப்போ சமீபத்தில் போன வருஷம் அடுத்த சூப்பர் ஸ்டார் அடுத்த சூப்பர் ஸ்டார் இந்த பஞ்சாயத்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு இளைஞிக்கும் யார் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா கடனை உடனே வாங்கி வட்டிக்கு வாங்கி தான் மயன் நல்ல லெவலுக்கு வரும்னு சொல்லி கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறார் பார்த்திங்களா, அவர் தான் ஒவ்வொரு இளைஞனுக்கும் சூப்பர் ஸ்டார். அவங்க அப்பா தான் சூப்பர் ஸ்டார். இதுதான் சினிமாவுக்கு கூட அதை காட்சி ரசித்து ஏ சூப்பராக நடிச்சிருக்காரியா அதான் அந்த மூணு மணி நேரத்தோட அதை ரசிச்சுட்டு வர்றோமா இல்லை பின்னாடி முதுகிலே தூக்கிட்டு சுமக்கிறோமா அப்படின்றதான். ஆனால் அதுக்காக அப்படி இல்லை, சினிமாவோடு போகிறதுல ஒரு வசதி இருக்குது. நல்லா வந்து தட்டு தடுமாறி கிராமத்தில் நாலு கிலோமீட்டர் நடந்து போய் படிக்கும்போது என்னை செதுக்கியது எம்ஜிஆருடைய பாடல் வரிகள். அந்த ஒவ்வொரு வரிகளும் ஒரு ஒரு பாட்டு கேட்குறப்ப ஒரு இரண்டு புத்தகம் படித்ததுக்கு சமமாக எனக்கு நானாக நினச்சிக்கிறேன். அது மாதிரி இளைஞனையும் செதுக்கிருக்கு, இளைஞர்களையும் நல்ல வழியில் செதுக்கவும் செஞ்சிருக்கு. இது ரெண்டும் தான் ஒப்பிட்டு பேச போகிறாங்க. நல்ல உற்சாகமான ரசனையாக நீங்கள் செலுத்துவீங்க நம்புகிறோம். எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு வாழ்த்துக்களை ராஜ் தொலைக்காட்சி மூலம் அன்பர் கூறிய திருவண்ணாமலை மக்களுக்கு சொல்லி மகிழ்ச்சி அடைந்துட்டு பேச்சாளர்கள் ஒரு அறிமுகம். சினிமாவுக்குத்தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்காக பெருமைக்குரிய மூன்று பேச்சாளர்கள். ஆசிரியர் பெருந்துறை, அவர் சொந்த ஊர் பெருந்துறையிலிருந்து வந்திருக்கிறார். நல்ல நயம்பட தமிழை பேசும்போது சுவாரஸ்யம். ஏன்னா இன்றைக்கி தமிழ் வரிகளாக மாத்திரம். ஒருத்தனை குடிகாரன்னு சொன்னுக்கு கோப்பட்டு அறுவாளோட வந்துட்டான், குடிகாரன்னு சொல்ல அப்புறம் என்னையா சொல்கிறது மதுப்பிரியர் ஸ்டைலாக சொல்லு. ஒருத்தனை திருடன் சொட்டை அடித்ததுக்கு கோப்பிட்றாங்க, திருடன் சொன்னாது அப்புறம் பணம் விரும்பி அப்படி பேசு. என்னம்மா சன்னல் வச்ச ஜாக்கெட் போட்டேன்ட்டு கோப்படுது, சன்னல் வச்ச ஜாக்கெட் சொல்லாங்க அப்புறம் தென்றல் பிரியை நவீனப்படுத்துகிற மாதிரி தமிழை கூட அப்படி நவீனமாக அழகாக சுவை விட பேசுகிறது ஒரு அழகு. வள்ளுவர் குரல் எனக்கு பிடிச்ச குரல், இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்து இனிய வார்த்தையில் பேசணும், அது அவருக்கு ரொம்ப சாலச் சிறந்ததாக இருக்கும். பெருந்துறையில் ஒரு கல்லூரியிலே ஆசிரியராக இருக்க நல்லாசிரியராக விருதும் பெற்றிருக்கக்கூடிய கோபார் ரவிக்குமார் அவர்களுக்கு பெரிய கரகோஷம் கொடுத்து அதே அன்னைக்கு பெருமையாக பேசுவதற்கு நீங்களாம் அறிந்த பேச்சாளர். எப்போ திறந்தாலும் எந்த டிவியை திறந்தாலும் வந்துக்கிட்டு இருக்கும், திடீர்னு சிசிடிவியில் பார்த்தாலும் அதுலேயும் வந்து பேசிக்கிட்டு இருக்கும். அப்படி ஒரு ஆள், நிறையா பட்டிமன்றங்கள் பாட்டு மன்றங்கள் பேசாத மேடை கிடையாது, நிரம்ப பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் 43 விருதுகள் வாங்கலாம்னு நினைக்கிறாங்க.
பார்ப்போம், இந்த ஆண்டு தான் அவங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் நினைக்கிறோம். கோயில்பட்டியைச் சேர்ந்த அன்ன பாரதி அவர்களுக்கு பெரிய கரகோஷம் இருக்கு. அதே போல் அடுத்து வரப்போகிறவர் புது வரவு எங்கள் பட்டிமன்றத்துக்கு ராஜ் தொலைக்காட்சிக்கு, போன பட்டிமன்றத்தில் பேசியிருந்தார், இந்த முறையும் பேசியிருக்கிறார், அடுத்த முறை பேசுவாரா அப்படி என்பது இன்னைக்கு பேசுகிற வச்சு நாங்கள் கண்டுபிடிக்க முடியும். தேவகோட்டையைச் சேர்ந்த லட்சுமி நாராயணன் அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் இருங்க. இவங்கெல்லாம் நாங்கள் சினிமாவுக்குத்தான் போகிறோம், போயிட்டு வந்துடுறோம், அதில் வர காட்சியில் ரசிக்கிற அவ்வளோதான், அதை நாங்கள் தூக்கி வச்சுட்டு ஆடுறது கிடையாது. ஆனால் இந்த பக்கம் சும்மாவா இவங்க சினிமாவுக்கு போகிறோம், அங்கே சினிமாவோடே போகிறோம், அதில் எங்களுக்கு சந்தோஷம், ஒவ்வொரு விஷயத்தை ரசிக்கிறோம். இன்றைக்கி உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு 74 வயசில் 200 கோடி ரூபா பட்ஜெட்டில் சம்பளம் வாங்கி நடிக்கிற ஒரே ஹீரோவாக இருக்கிறது ரஜினிகாந்த் அவர்களிடம் போது. அவர் நடிப்பை மட்டும் இல்லாமல் அவர் எப்படி ரொம்ப கம்பளாக நடந்து எளிமையாக நடந்து இந்த சூப்பர் ஸ்டார் இடத்தை பிடிச்சார் அப்படின்னு நினைக்கிறதும் நாங்கள் சினிமாவோடவும் போகிறோம், அவருடைய கொள்கையில் தெரிஞ்சுக்கிறோம், பின்னணியை தெரிஞ்சுக்கிட்டு வளர்றதும் ஒரு வளர்ச்சி தான் அப்படின்னு பேசுறதுக்காக இளம் வழக்கறிஞர் சொந்த ஊர் விருத்தாச்சலம் நிறையா பள்ளிகளில் கல்லூரிகள்லாம் பேசிக்கிட்டு இருக்கார், நிறையா பட்டிமன்றங்களில் பேசி உங்களுக்கெல்லாம் பரிச்சயமானவர். விருத்தாச்சலை சேர்ந்த அருண் அவர்களுக்கு அதே அணிக்கு இங்கிட்டு ஒரு அண்ண பாரதி என்றால் ஒரு அண்ண லட்சுமி. பாருங்கள் புத்தாண்டு அன்னைக்கு அண்ணம்மா வந்து நம்மளை சேருது. அண்ண லட்சுமி வந்து நிறையா கலக்கப்பார் நிகழ்ச்சிகள், பட்டிமன்றம், பாட்டு மன்றம், எத்தனை விஷயம் அவங்களும் சும்மா லேசாக நினைக்காங்க. நிறைவாக ரொம்ப தமிழ் மீது பற்று உள்ளது மாதிரி அவர் விவசாயத்தின் மீது ரொம்ப பற்றாளர். தான் ஒரு விவசாயி என்று சொல்வதே எனக்கு ஒரு பெருமை என்று சொல்லக்கூடியவர். அதனால் எல்லா மேடைக்கும் எவ்வளோ பெரிய அரங்கமாக இருந்தாலும் கோட் சூட்டாக போட்ட வந்த இடமா இருந்தால் கூட தான் உடம்புல இருக்க அந்த பச்சை துண்டை இறக்கவே மாட்டார். ஆமாம், ஒரு நாள் சம்சாரம் எங்க ஒரு வாராச்சு துவைச்சி கொடுக்குறேன் இறக்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி சட்டையில் பின் பண்ணி படுத்திருக்கார். அப்படி குளிக்கும் போது கூட அப்படி நான் பார்த்துக்க என்னன்னு பார்த்தா அந்த துண்டை வெல்டிங் வச்சுட்டார் உடம்புலையே. எந்த காரணத்தும் இப்படி ஒரு பட்டரை நீங்கள் பார்க்க முடியுமா? பெருமையாகத்தான் பேசும் மொழியே, நான் ஒரு விவசாயி மகன் சொல்கிற நம்ம அவ்வளோ பெருமைப்படுறதில்லை, ஆனால் அதை சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். நல்ல இயல்பாக கொங்கு மண்டலம் அந்த கொங்கு பாசையும் கேட்க கேட்க ஆசையாக இருக்கும். அந்த பாசையில் பேசி உங்களை மகிழ்ச்சி படுத்த கொங்கு மஞ்சுநாதன் அவர்களுக்கு நீங்கள் கரகோஷம் கொடுத்து. அன்னைக்கெல்லாம் ரசனை எப்படி இருந்தது, இன்று ரசனை எப்படி போய்விட்டது? 3 வருடம் ஓடிய படங்கள்லாம் உண்டு. பாட்டு பாட்டாக இருக்கும் அன்றைக்கி படங்கள். 43 பாட்டு கரிதாஸ் அப்படின்னா என்ன ஆயிர் பேம்பர் வாண்டு சொல்கிறதே பாட்டில் வாருங்கள் வாருங்கள் ஆம் வந்தேன் நான் வந்தேன் உட்காரு இப்படியே தான் இருக்கும். பாட்டு பாட்டாக வந்த படம் இன்னைக்கு பார்ட்டு பார்ட்டுவாக வருது. இன்முகம் காட்டுவது தர்மம் என்று இஸ்லாம் மதம் சொல்லுது. உன் துவண்டு போன முகத்தை வெளியே கொண்டு செல்வதற்கு உனக்கே உரிமை இல்லை விவேகானந்தர் சொல்கிறார். அன்போடு இருக்கிறதான் இயேசு பெருமான் சொல்கிறார். அப்போ எல்லா மதங்களும் சொல்கிறது அன்பையும் இன்முகத்தையும். ஓசோங்கிற தத்துவநாதி சொல்கிறாரு, நீ கோயிலில் சென்று பிரார்த்தனை செய்வது எந்த அளவுக்கு புனிதமானதோ அதே அளவுக்கு வாய்விட்டு சிரிப்பதும் அதே அளவுக்கு புனிதமானது அப்படின்னு. நல்லா செட்டில் ஆகிட்டு நல்ல செட்டிலான பின்னாடி அப்போ தான் சிரிப்பேன், சிரிக்கலாம் முடி பண்ணியிருக்கேன் நினச்சிங்கன்னா நீங்கள் வாழ்நாளில் சிரிக்கவே முடியாது. உலகத்திலே யார் கோடீஸ்வரன் தெரியுமா? எவன் ஒருவன் மன திருப்தி அடைகிறானோ அவன் தான் கோடீஸ்வரன். ஆனால் மன திருப்தி நம்ம அடையுமா? நல்லா தான் இருப்போம் சார். 70 லட்ச ரூபாயில் வீடு கட்டியிருப்பேன் சார், கட்டி கும்பா இது கிரேபர்ஸ் நடத்த போவேன். பக்கத்தில் வீட்டுக்காரனுக்கு புகையா கப 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 கபன்னு வந்து 70 லட்சமா அப்படின்வான். 7 லட்சத்துக்கு வீடு கட்டுக்கு இவன் 20 லட்ச ரூபா வச்சு செய்வனை வச்சு வச்சுப்பேன், தகடை வந்து வீட்டில் வச்சுருப்பேன் சார். இப்படி எண்ணத்து உள்ளவர் இருக்கான். இந்த புத்தாண்டு இல்லையாது, எல்லாரும் நலமோடு இருங்க, நன்மையோடு இருங்க. சாமி முடும் கூட உண்டியலில் 2 ரூபா போட்டிங்கன்னா ஒரு 5 ரூபாய்க்கு வரங்களுக்கு 5 ரூபாயை உண்டியலில் ஓட்டு 80 லட்ச ரூபாய்க்கு கட்டுக்கிட்டு இருப்பேன். கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், டூலர் அப்படிலாம் இல்லாமல் எளிமையான வாழ்க்கை. இந்த ஆண்டு எல்லாருக்கும் மன திருப்தியான வாழ்க்கை, மன நிம்மதியான வாழ்க்கை, எல்லாருக்கும் சுகபோகமான வாழ்க்கை அமைவதற்குத்தான் இப்படி புன்னகையோடு இந்த பட்டிமன்றத்தை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். என்னுடைய முன்னுரையை பொழுது நிறைவு செய்து அன்றைய காட்சி அமைப்புக்கு இன்றைய காட்சி அமைப்புக்கு எப்படி இருந்ததுன்னா அன்னைக்கு திரைக்காட்சிகளை நெசமாகவே பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த சீன் எப்படி மேக்கிங் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். படம் ஓடும்போது
டே பின்னாடி ஒரு கிரீன் கலர் துணியை கட்டிருப்பேன்டா, சும்மா அவன் எப்படியே போவான்டா, அது பாகுபலியெல்லாம் அப்படி தான்டா அப்படின்னு சொல்லி மேக்கிங் சீன் முதல் கொண்டு தருது. இவனே மொபைல் எடிட் பண்ணுறான் பார்த்தீங்களா. ஒரு படம் அன்னைக்கெல்லாம் எப்படி பார்த்தாங்க, இன்றைக்கி எப்படி பார்க்குறான்னு சொல்கிறேன். எம்ஜிஆர் படம் போட்டாச்சு, பக்கத்தில் இருக்க பெட் கட்டுறேன். இப்போ பாடுறா அந்த பாலத்தில் எம்ஜிஆர் வருவார், திடீர்னு குதிரை மிரண்டு ஆற்றுல விழுந்துருவாரா, 100 ரூபா பந்தயம். அவன் சொன்னேன் விழமாட்டார், 2 வார் 100 ரூபா பந்தயம் கட்டினாங்க, படம் போட்டாச்சு, வந்தார் விழுந்துட்டார். குரடா 100 ரூபாய எப்புறா விழுந்துருவான்னு சொன்னேன், நான் ஏற்கனவே இந்த படத்தை பார்த்துட்டேன்டா அப்படின்னு சொன்னேன். நானும் ஏற்கனவே பார்த்துட்டேன்டா, அப்புறம் விழமாட்டான்னு சொன்னேன். நேற்றே விழுந்துட்டேன், இன்றைக்கி சூதானமாக போயிடுவாருன்னு பார்த்தேன், இன்னைக்கு விழுந்துட்டாரே சார். இப்படி இருக்கு இந்த டிக்கும் அது நல்லா இருந்தது சார். ஆனால் இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுப்பா, நீங்கள் தமிழ் படம் தெலுங்கு படத்தை நீங்கள் வித்தியாசப்படுத்தி பார்த்தலாம் தெரியுமா. இது தமிழ் படம் தெலுங்கு படம்ன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அந்த கிளைமேக்ஸ் நிறைவு காட்சியில் ஓடிப்பு வேமா கீரோ ஓடிப்பு வில்லேன் சட்டையை பிடிச்சி நிறுத்தினான்னு வச்சுக்க, அது தமிழ் படம். தெலுங்கு படம் எப்படி தெரியுமா, ஓடிப்பு ட்ரெயினவே பிடிச்சி நிறுத்தினான்னு வச்சுக்கோங்க, அது தெலுங்கு படம். கிளைமேக்ஸில் வில்லனை கட்டை வச்சு அடித்தான்னு வச்சுக்க, கீழே இருக்கிற கட்டை அடித்து தலையில் அடிப்பான், இதுதான் அதிகபட்சம் தமிழ் படத்தில். கட்டையை அடித்து அடித்தா அது தமிழ் படம், மரத்தவே வேறோட்டு பிடிங்க அடிச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, இதுதான் தெலுங்கு. இப்படி சின்ன சின்ன விஷயம் இருந்தாலும் நல்ல நல்ல விஷயங்கள். இப்போ சினிமாவுக்கு போயில் அதில் வர ஒரு எத்தனையோ நல்ல படம், கடைசி விவசாய படம்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ரம்மியமாக அழகாக எடுத்திருந்தான். அதில் ஒரு ஒரு காட்சி சொல்கிறார் பார், இதுக்கு விதை இல்லைன்னு சொன்னேன், டேய் இதுக்கு விதை இல்லாமல் வந்தால் எப்படா இருக்கும், நம்ம குழந்தைகள் அப்படி வந்தால் எப்படா இருக்கும் அப்படின்னு சொல்ல, சிறு சிறு காட்சிகளில் கூட அப்போ ஆரோக்கியம் போயிடுச்சு, இனி வரப்புற தலைமுறைக்கு நல்ல உணவு கிடைக்காதுன்ற கூட ரொம்ப எளிமையான சின்ன பட்ஜெட் படம் தான். அதுக்குள்ளே நெருடலான விஷயம், அந்த காட்சி அமைப்பே டப்பிங்கெலாம் வைக்கல, லைவ் ரெக்கார்ட், அவ்வளோ அழகாக இருக்கும். அதெல்லாம் இன்றைக்கும் நல்ல படங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இந்த பட்டிமன்றம் ஏறக்குறைய உங்களை சுவாரஸ்யமாக்கணும், நல்லா ரசிக்க வைக்கணும், சிரிக்க வைக்கணுன்ற நோக்கம்தான். அந்த வகையில் சினிமாவுக்குத்தான் போகிறோம்ன்ற இந்த அணியும், சினிமாவோடு போகிறோம் இந்த அணியும், இது வந்து ஒரு வாக்குவாதமாக இல்லாமல் கலந்துரையாடலாக ஜாலியாக சந்தோஷமாக இருக்க போது, இன்றைக்கி புத்தாண்டு இருக்க மாறலாமல் மனத்தளர்வோடு நீங்கள் இருக்கின்றதுக்காக, முதலாவதாக பட்டிமன்றத்தை தொடங்கி வைத்து பேசுவதற்காக வழக்கறிஞர் அருண் அவர்களுக்கு பெரிய கரகோஷம் கொடுத்து அன்போடு வரவேன். ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆன்மீகத்திற்கு ஒரு விவேகானந்தன் முன்மாதிரி என்றால், நகைச்சுவை பட்டிமன்றங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய போட்டுக்கூடிய அண்ணன் நடுவர் மதுரை முத்தவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சென்னை வேண்டுமென்றால் தலைநகரமாக இருக்கலாம், மதுரை வேண்டுமென்றால் தூங்கா நகரமாக இருக்கலாம், லோகேஷ் கனகராஜ் எடுத்த முதல் படம் மாநகரமாக இருக்கலாம், ஆனால் தீப நகரமாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மக்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஆன்மீகத்திற்கு மட்டுமல்ல நட்பு அன்பு என அனைத்திற்கும் பெருமை பெற்ற போட்டத்திற்குரிய திருவண்ணாமலை மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கே எனக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த ஊரில் வந்து பேசுவதே சிறப்புன்னு இவங்க எல்லாம் பேச வந்திருக்கிறாங்க, ஆனால் என்னுடைய ஊர் விருத்தாச்சலமாக இருந்தாலும் நான் பிறந்தது திருவண்ணாமலை மண்ணில் என்கின்ற சிறப்போடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்துள்ள பெருமைப்படுகின்றேன். நடுவர்களே, எங்கள் அணி ரஜினிகாந்த் மாதிரி, நாங்கள் எப்போ வருவோம், எப்படி வருவோம், என்ன பேசுவோம் தெரியாது, ஆனால் கரெக்டாக பேசிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் வருவீங்கல்ல? வருவோம் வருவோம். அது ரொம்ப எதிரணி சத்யராஜ் மாதிரி கேரக்டரையே புரிஞ்சிக்க முடியலன்றது தான் உண்மை. உண்மையிலே யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சினிமாவுக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்தால் முடிஞ்சு போனால் பரவாயில்லைங்க, வாழ்க்கை ஃபுல்லாக சினிமாவோடையே வாழ்ந்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்டேன், மாப்பிள்ளை மாவீரன் பார்த்துட்டியா, பார்த்தாச்சு பார்த்தாச்சு அப்படின்னா, ஜெயிலர் பார்த்துட்டியா, பார்த்தாச்சு பார்த்தாச்சு, லியோ பார்த்தியா, பார்த்தாச்சு பார்த்தாச்சு, அப்போ என்ன தாண்டா பார்க்கல அப்படின்னு, வாழ்க்கையை தவிர எல்லாத்தையும் பார்த்தாச்சு அப்படின்னா. பொழுதுபோக்குவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட சினிமா முழுக்க முழுக்க நம்ம பொழுதை இன்னைக்கு ஆக்கிட்டு இருக்கு, அது பின்னாடி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். 6 வயசு குழந்தை அந்த யூடியூப்ல பேட்டி கொடுக்குறான், இப்படி ஒரு படத்தை என் லைஃப்லே பார்த்தது இல்லை, சான்ஸே இல்லைன்றான். 6 வயசில் 6 படம் கூட அவன் பார்த்துருக்க மாட்டான், ஆனால் பேசுறத பார்த்தீங்களா எப்படி ஏமாத்திருக்கு பாருங்க. சினிமா நடுவர்களே, நீ என்ன கல்யாணம் ஆகலை, அப்படி எப்படி ஆகும், அப்படி இருக்கிற பூரா 3 முதல் 30 குறைச்சுனா எப்படி ஆகும். சினிமா பார்த்தேன், சினிமா எப்படி தெரியுமா ஏமாத்தி வச்சிருக்கு, போன வருஷம் வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன் கட்டி பிடிச்சா குழந்தை பிறந்துடும், அப்படி அந்த அளவுக்கு ஏமாத்தி வச்சிருக்கேன்னா பார்த்துக்கோங்களா. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு சினிமா வச்சு தான் வாழ்க்கையே இருக்குது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பேய் படம் எப்படி பார்ப்போம், பயந்துக்கிட்டே பார்ப்போம், ஏன்னா நம்மளை பயமுறுத்தி வச்சுருந்தாங்க. ஒரு காலத்தில் பேய் படம், பேய்க்கு காலே இருக்காது, ஆனால் பாருங்கள் பேய் வரும்போது கொலுசு சத்தம் கேட்கும், எந்த அளவுக்கு ஏமாத்திருக்காங்க பாருங்கள். இப்போ அதே பேய் படத்தை கலாய்ச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா,
ஒரு காலத்தில் பேய் பயம், இப்போ பேய் பயம் இல்லாமல் இருக்கிறது காரணம் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா சினிமா மட்டும்தான் அப்படின்றதான் உண்மை. இந்த சினிமாவில் டைலாக்னு ஒன்று பேசுவாங்க பார்த்தீங்களா, நியாயமாக யோசிச்சு பார்க்கணும், உண்மையிலே அதுக்கு லாஜிக்கே இருக்காது. அன்றைக்கி பார்க்குற ஒரு படத்தில் குத்துனது நண்பனாக இருந்தால் செத்தா கூட வெளில சொல்லக்கூடாது. நான் என்ன கேட்குறேன், அவன் தான் செத்துருவானே, அப்படி எப்படி நீ வெளில சொல்லுவ, அப்படி எப்படி ஏமாத்தி வச்சிருக்காங்க பாத்தீங்களா. அந்த படம் முடிஞ்சு வரந்தட்டிக்கு ஒரு 20 நிமிஷம் அதே வைப்ரேஷன்ல இருப்பான். கபாலி பார்த்துட்டு வர்றான், ஏ அந்த நேரம் போன் பண்ணி உங்க பெரியப்பா செத்துட்டார் மகிழ்ச்சி அப்படின்னு. சினிமாவில் நியாயமா யோசிச்சு பார்க்கணும், 3வது மாடியில இருந்து குதிப்பான், குதிக்கிறத ஹீரோன்னு காட்டுறோம், ஆனா ஹீரோவா குதிக்கிறாரு கிடையாது, ஹீரோவுக்கு டூப்பு போட்ட அவர் தான் குதிக்கிறாரா, அவரை டூப் பண்றோம், உண்மையிலேயே டூப்பா இருக்க ஹீரோவை ஹீரோன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோமே, அதுதான் எப்படின்றத என் கேள்வியே. சினிமாவை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், ஒரு படம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், எப்படா இந்த படம் முடியும் அப்படின்னு நினைச்சா அந்த படம் ஊத்திச்சு. ஒரு படம் பார்த்துக்கிட்டே இருக்கோம், சே அதுக்குள்ள முடிஞ்சு போச்சே அப்படின்னா அந்த படம் பிச்சுக்கிச்சின்னு அர்த்தம். இவ்வளோதாங்க வித்தியாசமே சினிமாவை பொறுத்தவரைக்கும். நீங்க அம்மா மனைவி ரெண்டு பேரும் சினிமா வச்சே கண்டுபிடிக்கலாம், அம்மா படத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஏய் ஏன்டா போயிட்டு 500-1000 ரூபாய் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கிறேன், தீபாவளி பொங்கலுக்கு டிவிலேயே போட்டுற போகிறான், இங்கேயே உட்காந்து பார்த்துடலான்னு சொல்லி அந்த 500-1000 மிச்சப்படுத்தினா அது அம்மா. படத்துக்கு போகிறேன்னு சொன்னோடனே, ஏங்க நானும் வரேன் இருங்க அப்படின்னு கிளம்பி வந்து 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஏற்றி விட்டா அதுதான் மனைவி அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் படித்தா வேலை கிடைக்காது, நடிச்சா நாடே கொடுப்பான் பார்த்துருக்கீங்களா. உண்மையிலே இன்னைக்கு சினிமாவை நோக்கி இந்த சமூகம் ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் தாண்டி அண்ணன் சொன்ன மாதிரி இன்னைக்கு நடிகர்களை தலைவனாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், தலைவா அப்படின்னு பாலபிஷேகம் ஊத்துறான். பெத்த அம்மா ரேஷன் கடையில் பாமாயில் வாங்க நின்றுட்டு இருக்கிறாங்க, இவன் என்ன பண்ணுறான், போயிட்டு தலைவா அப்படின்னு ஏமாத்திட்டு இருக்கான். அதெல்லாம் தாண்டி விஜய் வாழ்க அஜித் வாழ்க அப்படின்றான். நான் கேட்குறேன், விஜய் வாழ்க அஜித் வாழ்க, நீ எப்போ வாழ்வ? யூடியூப்ல பாத்துக்கிட்டு இருக்கேன், விஜய் பிரம்மாண்டமான வீட்டை பார்த்தீர்களா, நான் கேட்கிறேன் விஜய் வீட்டை பாரு, அஜித் வீட்டை பாரு, உன் வீட்டையும் பாரு, அடுத்து விஜய் கார் பாரு, அஜித் கார் பாரு, நீ சைக்கிள்ல போயிட்டு இருக்கிற, நமக்கு எதுக்கு அது நிலைமை அப்படின்றதான் கேள்வி. லோகேஷ் கனகராஜன் ஒரு இயக்குனர், உங்களுக்கு தெரியும், இப்ப நிறைய படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு, ஒரு புதுசா ஒரு ஃபார்முலா உருவாக்கி இருக்கிறார், தன்னுடைய படத்துல ஒரு காட்சியை அடுத்த படங்கள்லையும் அந்த கதாபாத்திரம் இல்லை அந்த காட்சி ஏதாவது ஒன்று வந்துட்டு போகிற மாதிரி வரும். அதுக்கு என்ன பேர்னா எல்சியூன்னு வச்சிருக்காரு, என்னது லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு வச்சிருக்காரு. இது ஒரு சின்ன விஷயம் அவ்வளோதான். நம்ம ஆளுங்க அதையே எடுத்துக்கிட்டு அவர் எந்த படம் எடுத்தாலும் இந்த படத்தில் எல்சியூ இருக்குமா, இந்த படத்தில் எல்சியூ இருக்குமா அப்படின்னு கேட்டுட்ருக்கிறான். தாத்தா ஐசியூவில் இருக்கிறாரு, அதை பார்க்கல, இதில் எல்சியூ இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ எப்படி போயிட்டுருக்கு பாருங்க. அதெல்லாம் தாண்டி அட்லின்னு ஒரு சினிமா இயக்குனர், உண்மையிலே ரொம்ப நல்ல இயக்குனர், எவ்வளோ படங்கள் எடுக்கிறார். அவர் எவ்வளோ படம் எடுத்தாலும் இது எங்கிருந்து எடுக்கப்பட்டது தெரியுமா, இது இங்கேருந்து தான் காப்பி அடிக்கப்பட்டதுன்னு யார் அவனுக்கு ஒரு வேலையே கிடையாதா, எங்கேயாவது எடுத்தாலும் எங்கேயிருந்து எடுத்ததுன்னு கண்டுபிடிச்சி சொல்லிடுறான். இந்த படம் இந்த இதில் வந்திருக்குன்னு எடுத்து சொல்கிறான். இப்போ உங்கள் தொல்லையே வேணாண்டா அப்படின்ட்டு அவர் மும்பை ஓடி போயிட்டார். மும்பையில் போயிட்டு ஷாருக் கானை வச்சு படம் எடுக்கிறார். அங்கே எடுத்தது என்ன பண்ணுறான், இது எங்கேருந்து எடுக்கப்பட்டது தெரியுமான்றான். ஆனால் சார் பாருங்கள், அந்த படம் எடுத்து ஒரு 1000 கோடி ரூபா சம்பாதிச்சு கொடுத்துட்டாரு. ஆனால் நம்மால் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன வழின்னு தெரியாமல் ஆனால் அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா இந்த சினிமா எங்கே போயிட்டுருக்குன்றதான் பெரிய கேள்வி. ஒரு அம்மா திடீர்னு மிட்நைட் 1 மணிக்கு ஒரு டிவி கடைக்கு ஃபோன் பண்ணியிருக்கு, ஹலோ சிவகாமி எலக்ட்ரானிக்ஸ் கடையா, அவன் அந்த நேரத்தில் 1 மணிக்கு, ஆமாங்க யாருக்கு இன்னாரம், உடனே வீட்டுக்கு வாங்க, எனக்கு என் முன்னாட்டிக்கு ஒரே சண்டைங்க, யோ நடித்தாமல் 1 மணிக்கு ஃபோன் பண்ணி உனக்கு முன்னாடி சண்டை, டிவி கிடையாது, அதாங்க நீங்கள் டிவி வாங்கும்போது என்ன சொன்னீங்க, டிவி வாங்கி எந்த பிரச்சனாலும் எந்த நேரம்னாலும் ஃபோன் பண்ண சொன்னீங்களே, அவன் டிவியில் பிரச்சனை வந்தால் ஃபோன் பண்ண சொல்லியிருக்கான். சமீபத்தில் ஒரு ட்ரெண்ட் ஒன்று வந்துட்டுருக்குது, ஒரு திரைப்படம் பார்ப்பதுன்றது பொழுதுபோக்காக பார்த்தா பரவாயில்ல, FDFS-ன்றான், ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ. அதில் கொடுமை என்னென்னா அதிகாலை 4 மணிக்கு அந்த படம் போடுறாங்க. நான் என்ன கேட்குறேன், என்றைக்காவது 4 மணிக்கு எழுந்து ஒரு நல்ல புத்தகத்தை படிக்கணும்னு நம்ம நினச்சிருக்கிறோமா, கிடையாது. அது எழுந்து படிக்க நமக்கு சோகம். ஆனால் 4 மணிக்கு ஒரு திரைப்படம் போடுறாங்க அப்படின்னோடனே அது 1000 ரூபாய் 2000 ரூபாய் எவ்வளோவா இருந்தாலும் அதை நோக்கி ஓடிட்டு இருக்குமே. அதெல்லாம் தாண்டி பட தயாரிப்பாளர் அவர் கூட கவலைப்பட்டுருக்க மாட்டார், அந்த படம் எவ்வளோ வசூலாச்சுன்னு, முதல் நாள் வசூல் எவ்வளோ போய் தேடி பார்த்து அதை எடுத்து ஸ்டேட்டஸில் வைக்கிறான். படம் தயாரித்த தயாரிப்பாளரே அதை பற்றி கவலைப்பட்ட மாதிரி தெரில, உனக்கே அந்த கவலைன்றதெல்லாம். ஒரு பாட்டு எடுத்தால் பரவாயில்லைங்க, இப்போலாம் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எடுத்துட்டு இருக்கான். இப்போ பாகுபலின்னு ஒரு படம் வந்துச்சு உங்களுக்கு தெரியும், அந்த பாகுபலி பார்ட் 1-க்கும் பார்ட் 2-க்கும் 6 மாதம் கேப் இருந்துச்சு. அதில் என்னென்னா பாகுபலியே கட்டப்பா ஏன் கொன்னார், இது ஒரு ஒரே ஒரு லைன்,
இந்த வச்சுக்கிட்டு 6 மாசமா பாகுபலிய கட்டப்பா ஏன் கொன்னாரு உங்களுக்கு தெரியுமா? சரியான பதில் சொன்னால் 5000 பரிசு. இதான் வேலையா உங்களுக்கு? அவர் வேலையே கிடையாதான்றதுதான் கேள்வி. அம்மாவோட பர்த்டே சொல்றானா சொல்ல தெரியாது நிறைய பேருக்கு. ஆனா ஒரு படம் வந்து 20 வருஷம் 30 வருஷம் ஆயிடுச்சுன்னா 20 இயர்ஸ் ஆஃப் அலைப்பாயுதேன்னு அதுக்கு பர்த்டே கொண்டாடிட்டு இருக்கிறானே, இந்த சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்றதான் பெரிய கேள்வியே. இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே திரைப்பட நடிகையை கொண்டாட ஆரம்பிச்சிட்டான். கடை திறக்கணுமா நடிகையை கூப்பிடுங்க, நகைக்கடை திறக்கணுமா நடிகையை கூப்பிடுங்க. இப்ப வெள்ள வந்துச்சு, ராணுவத்தை கூப்பிடுங்க அப்படின்றான். ஆனா உனக்கு அப்ப மட்டும் நடிகை தேவைப்படுதான்ற மாதிரி இருக்குதே. அப்ப எப்படி போயிருக்கு? எங்க ஊர்லங்க அமலாபால் வந்தாங்க ஒரு நகைக்கடை திறப்பு விடாக்காக. அந்த அம்மா வந்து பேசுறாங்க, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு தலைவா பிடிக்குமா மைனா பிடிக்குமான்னு கேட்குறாங்க. எங்கள் ஊருக்கு அம்புட்டு போயில ஏஞ்சி நின்று கத்துறானுங்க, சிந்து சமோலி தான் பிடிக்கும், சிந்து சமோலி தான் பிடிக்கும்னு. சிந்து சமோலி என்னடான்னு பார்த்தா ஒரு தவறான ஒரு சின்ன விஷயத்தை வச்சு வந்த படம், ஆனால் அதே நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அப்படின்னா இது எவ்வளோ பெரிய அபத்தங்களை போயிட்டு இருக்கு. வெளி மாநில கதாநாயகியை கூட்டு வந்து இங்கே ஆட விடுறாங்க. அங்கே உடை இறங்க இறங்க அவங்களுக்கு ரேட்டு கூடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அது தெரியாமல் அது பின்னாடி போயிட்டு இருக்கோம். ஆனால் யோசிச்சு பாருங்க, மரப்பாச்சி பொம்மைக்கு கூட மாறாப்பு மறைக்கணும்னு சேலை கட்டி அழகு பார்த்த இனம் நம்முடைய தமிழினம். ஒட்டு மொத்தமாக சேர்ந்துக்கிட்டு ஒரு திரைப்பட பாடலாத நல்லா இருக்கா? இங்கே நிறைய பேருக்கு தேசிய கீதம் பாட சொன்னால் பாட தெரியாது. ஆனால் ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா மாமானா அதை அப்படியே அப்சுவலாக பாடுறாங்க. ஒரு பாட்டை நீ பார்க்குறேன், என் செல்ல பேரு ஆப்பிள் என்ன சைஸா கடிச்சிக்கோ, என் சொந்த ஊரு ஊட்டி என்ன சொட்டர் போட்டுக்கோ, இது டாவன்சி கோடுடா இது சர்ச்சையான மேடுடா, ரைட் சொல்லி ராங் ரூட்டில் போடா. யோசிச்சு பாருங்க, ரைட் சொல்லி ராங் ரூட்லையா? ரைட் சொல்லி ரைட் ரூட்ல போனாலே நம்மளால ஆக்சிடென்ட்ல விழுந்து கிடப்பான். ரைட் சொல்லி ராங் ரூட்ல போறாங்கன்னா எங்க போயிட்டு இருக்கு? எவ்வளவு பெரிய அபத்தங்களை விதிச்சிட்டு இருக்கு. அதான் இதுதான் பெரிய கேள்வி. ஆட்டோ சங்கர்னு ஒரு பெரிய கொலையாளி, எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் கடைசியாக மரண தண்டனை கொடுக்கப்பட்ட கைதி யாருன்னு பார்த்தா ஆட்டோ சங்கர், பிரபலமான கொலையாளி. அவர் சொல்கிறாரு, சிகப்பு ரோஜாக்கள் அப்படின்ற ஒரு படம் பார்த்து தான் நான் கொலை செய்ய கற்றுக்கொண்டேன்னு சொன்னால் இங்கே சினிமா எவ்வளோ பெரிய அபத்தங்களை விதைக்கிறது. எங்கள் ஊரில் கண்மணி குணசேகரன் ஒரு எழுத்தாளர், அவர் பார்த்தீங்கன்னா பெருசாக படிக்கல, ஆனால் நடுநாட்டு சொல்லகராதின்னு சொல்லி ஒரு பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய விஷயத்தை அவர் செஞ்சிருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா விருத்தாச்சலம் போக்குவரத்து பணிமனையில் வேலை செய்கிறாரு. கூட வேலை செய்கிற யாருக்குமே அவர் என்ன வேலை பார்க்குறாரு, அவர் என்ன எழுதுறாரு, என்ன புத்தகம் வச்சுருக்காரு ஒன்று தெரியாது. ஒரு எழுத்தாளனை இப்படி சமூகம் நடத்தி கொண்டிருக்க சூழலில் ஒரு நடிகனை தலைவனாக தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கே, இது எங்கே போயிட்டு இருக்கு அப்படின்றது பெரிய கேள்வி. சத்யஜித் ரேன் ஒரு பெரிய இயக்குனர், அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான படங்கள் தான் எடுத்திருக்காரு, ஆனால் ஆஸ்கர் விருது வென்றவர். அவர் ஜன்னலில் ஒரு பெண் வந்து வேடிக்கையை பார்க்குற காட்சியை மட்டுமே 5 நிமிஷம் வைப்பாராம். அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்டாராம், சார் இந்த ஒரு காட்சியே 5 நிமிஷம் வைக்கிறீங்களே ரொம்ப கடுப்பாக இருக்குது சார், என்ன சார் இந்த பெண் பார்க்குறத போய் வைக்கிறீங்க? இல்லைடா, அந்த பெண் கணவனை இழந்த பெண், அந்த பெண்ணுக்கு குடும்பம் யாருமே கிடையாது, அவருடைய வெறுமையை நான் எப்படி சொல்லுவேன்னு சொல்லி ஒரு திரைப்படத்தை அவ்வளோ அழகாக எடுத்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு அப்படியா போயிட்டுருக்கு? சிவாஜி கணேசன் இறந்தபோது ஒருத்தர் சொன்னாராம், இருந்தது ஒரே நடிகன் அவனையும் கொண்டுட்டிங்களேடா அப்படின்னு கத்தனாராம். அப்போ அன்னைக்கு பாசம் இருந்துச்சு, அந்த பாசம் இன்னைக்கு ஆபாசமாக போயிட்டுருக்கு. இன்னைக்கு சினிமாவை பின்னோக்கி போயிட்டுருக்கீங்களே எல்லா விஷயத்துலேயும். நீங்கள் யாருக்கு ஃபேன் அப்படின்றது முக்கியம் இல்லை, சொசைட்டியில் யாருக்கு நல்ல மேனாக இருக்கீங்கன்றது தான் பெரிய விஷயம்ன்ற விஷயத்தை தெரிவித்துக்கொண்டு, ஒரு நடிகரை நடிகராக பார்த்தால் பரவாயில்ல, ஒரு எல்லா விழிப்புணர்வுகளுக்கும் இன்றைக்கி இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் ஒரு நடிகரையும் நடிகையையும் திரைப்படத்தையுமே கொண்டாடிக்கிட்டு இருக்குமே, இன்றைக்கு சமூகத்தை காதலிக்க போகிறோம். இளைஞர்களே, காதலியுங்கள், காதல் படத்தில் வந்த சந்தியாவை அல்ல சிக்கலில் தவிக்கணும் இந்தியாவை என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சில சினிமா நடிகர்கள் அவங்களே சொல்லிடுவாங்க, எம்ஆர்ராதா சொல்வார், என்னை மாதிரி கூத்தாடியில் எப்பா கொண்டாடுறீங்க, பெரியார் மாதிரி சிந்தனையாளரை கொண்டாடுங்கன்னு அவரே சொல்வார். அது மாதிரி தான் நம்மளுக்கு வேணும். அவர் இந்த மூட நம்பிக்கையில் நிறையா படங்களை ஒழிச்சார், நல்ல விஷயம் இருக்கத்தான் செய்யுது. பழைய பாண்டியான்னு ஒரு படம், அதில் சிவாஜி டபுள் ஆக்டாக அடிச்சிருப்பாங்க. அப்போ ஒருத்தனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ரோட்டில், அப்போ எம்ஆர்ராதா வருவார், கேட்பார், ஏண்டா அவனை அடிக்கிறீங்க ஐயா, கொடுத்த கடனை கேட்டால் தரமாட்டேங்கிறாங்கய்யா, ஏண்டா கொடுத்தீங்க ஐயா, இல்லேன்னு கேட்டான் கொடுத்தோம்ங்கய்யா, இல்லாதவன்ட்ட கொடுத்தா எப்பரா திருப்பி தெரிவான், பேசிக்கலே ப்ராப்ளம் பண்ணுறீங்களேடா. காலங்காலமாக அந்த கடன் விஷயத்துக்கு எப்படி அழகான ஒரு இல்லேன்னு கேட்டால் கொடுக்குறையே, அப்போ எப்படி திருப்பி தெரிவான் பெரிய பெரிய பேராசி. அந்த மாதிரி ஒரு வில்லன் நடிகர் சொல்கிறார், என்னை ஃபாலோ பண்ணாங்க, என்கிட்ட ஃபோட்டோ எடுக்காங்க, அறிவாளிகளை ஃபாலோ பண்ணுங்கன்னு அவரே சொல்கிறார். இன்ன வரைக்கும் நம்ம கடன் ஏன் வாங்குறோம் தெரியுமா?
அதுக்கு யார் காரணம் தெரியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம கணக்கு வாத்தியார் தான். ஏழில் 9 போகுமா? போகாது, பக்கத்தில் கடை வாங்க அப்படின்றாரு. அன்னைக்கு வாங்கின கடனை இன்ன வரைக்கும் அடைக்காமல் உட்காந்துருக்கமே, அதுக்கு தான் சொல்கிறேன். அப்படி நல்ல விஷயங்களையும் சொல்லியிருக்கிறார்கள், எங்களை ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்து நம்மால் போகிறாங்க. எம்ஜிஆர் சிவாஜி கடையில் அன்னைக்கு சண்டை கிடையாது, அருமையான நண்பர்கள். ஆனால் இவங்க ரெண்டு பேர் அடிக்கிறது. ரஜினிகமல் அவர்களுக்கு இதுவரைக்கும் சண்டை கிடையாது, ஆனால் நம்மளாக சண்டை போடுறோம். அதில் சினிமாவுக்கு போல நாங்கள் சினிமாவோடு போகிறோம் முடிச்சிருக்காரு. இல்லை இல்லை, சினிமாவுக்கு போகிறோம், ரசிக்கிறோம், பொழுது போக்குவதற்கு தானே ஒழிய அது பொழுது ஆக்குவதற்கான நிகழ்ச்சி அல்ல என்று சொல்லி தேவகோட்டை லட்சுமி நாராயணன் வாங்க. ராஜ் தொலைக்காட்சியினுடைய நேயர்கள் எல்லோருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டிமன்ற உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு புதிய தகவலை இப்ப நான் சொல்ல போறேன். இப்படித்தான் வருஷம் பூரா சொல்றீங்க. இப்போ இந்த நிமிஷத்துல இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா? பட்டிமன்றம் அப்படின்னு பேர். இது கொஞ்சம் ஒன்னும் பதட்ட நிலை அடையவனா? அறிமுக பேச்சாளனால கொஞ்சம் பதட்ட நிலையோட தான் இருப்பாரு. உங்களோட நடுவர் நான் தான், கட்ட 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 எனக்கு வருங்க. இந்த பட்டிமன்றத்துல நடுவில் உட்காந்துருக்கிற உங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? நடுவர் அப்படின்னு பேர். மீண்டும் சொல்றேன், கொஞ்சம் பதட்ட நிலைக்கு போகாதீங்க. மேடையில் உட்காந்துருக்கிற இவங்களுக்குலாம் என்ன பேர் தெரியுமா? பேச்சாளர் அப்படின்னு பேர். ரைட்டு. ஆனா உங்க முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கிற எனக்கு என்ன பேர் தெரியுமா? இங்கதான் நீங்க நல்லா கவனிக்கணும். மேடையில் இருக்கிற எல்லாரும் பேச்சாளர்கள், ஆனா நான் பேச்சாளரே கிடையாது. கொஞ்சம் முத்திய நிலையில தான் இருக்காரு நினைக்கிறேன். நான் பேச்சாளர் இல்லாட்டி வேற யாரு தெரியுமா? உங்களுடைய வெறித்தனமான ரசிகன் நடுவர் அவர்களே. இப்படிலாம் நான் சொல்றதுனால நீங்க நான் அடுத்த பட்டிமன்றத்துக்கு கூப்பிட போறதுல எனக்கு தெரியும். தம்பி சிப்ப எடுத்து பாரு, 1000 ரூபா வந்திருக்கும். வாங்குற சம்பளம் பூரா உங்களுக்கே கொடுத்துட்டு போயிருந்தேன். ஒரு அற்புதமான வாசகம் ஒண்ணு உண்டு, உங்களுடைய உதடுகளை புன்னகை செய்வதற்காக மட்டுமே பயன்படுத்துங்கள், அடுத்தவர்களுடைய மனம் புண்படுவதற்கு பயன்படுத்தாதீர்கள் அப்படின்னு. அந்த வகையில் தமிழர்கள் எல்லோருடைய உதடுகளும் இடைவிடாமல் புன்னகை செய்வதற்கு நகைச்சுவையை அள்ளி அள்ளி விருந்தாக கொடுத்து கொண்டிருக்கிற போற்றுதலுக்குரிய நடுவர் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படம் அண்ணாமலை, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடித்த படம் ஏழுமலை, அறுபடை வீடுகளில் ஒன்றும் சுவாமி மலை, நல்ல தமிழை நல்ல நகைச்சுவையை கேட்டு இடைவிடாமல் கைதட்டி ரசிக்கக்கூடிய மக்கள் வாழும் ஊர், அப்படிப்பட்ட திருவண்ணாமலை ரசிகர்களுக்கு வணக்கத்தை சொல்லி, இவன் தட்டினாத்த அடுத்த பாயிண்ட்டுக்கு போவேன்ற முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்க. என்ன இப்படி மாறிக்கிட்டு இருக்கேன்? ஒவ்வொரு நல்ல வேலைக்கு என்ன 45 படம் இருக்கு, ஏழுமலை கந்தமலை போயிட்டு தானே என்ன இருக்கும்? இந்த பட்டிமன்றத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்போ முற்றிலும் புதுமையான. இந்த தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கும் நானோ ஒரு அழகான பதுமை. அந்த ரூபாய் திருப்பி அனுப்பிடுப்பா, ஜிபேல போட்டத. எனக்கு என்ன ரொம்ப மகிழ்ச்சினா, பட்டிமன்றத்துக்கு தலைப்பே சினிமாவை பத்தி கொடுத்துருக்காங்க. தலைப்பு வந்து கொசு பத்தியோ ஊதுபத்தியோ இல்ல, சினிமா பத்தி. இந்த நகைச்சுவை புரிஞ்சா? உங்களுக்காகவே கொண்டு வந்தேன் திருவண்ணாமலை ரசிகர்களுக்காக. உண்மையிலேயே ஏதாவது ஒன்றுக்கு ஆங்கிலத்தில் பேசும்போது தமிழில் ஸ்க்ரோலிங் போடுவாங்க எழுத்து. இவன் நகைச்சுவைக்கு கீழே போற புரிஞ்சா? இல்லாட்டி அதுக்கு நாங்கள் ஸ்க்ரோலிங் போடணும். நடுவர் அவர்களே, தலைப்பு சினிமாவை பற்றி கொடுத்துருக்காங்க, ஆனால் 3 பேர் சினிமாவை பற்றி குறை சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க சார். எதிரணியில் என்ன சொல்கிறாங்க? மக்கள் எல்லாரும் சினிமாவை பார்த்து அதில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை எடுத்துக்கிட்டு அப்படியே சினிமாவோடு போகிறார்கள்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்? 3 மணி நேரம் தியேட்டரில் மகிழ்ச்சியாக இருந்துட்டு அதில் வர்ற கெட்ட விஷயங்களை ஒதுக்கிட்டு வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களை மட்டும் அன்னப்பறவை போல பிரித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மனோபாவம் கொண்டவர்களாக மக்கள் சினிமாவுக்கு போகிறார்கள் அப்படின்னு நாங்கள் பேசுகிறோம். நடுவர் அவர்களே, இப்போதான் பேசவே வந்திருக்கீங்களா? மக்கள் சினிமாவை பார்த்து கெட்டு போகிறாங்கன்னு சொல்கிற மாரி ஒரு ஏற்றுக்க முடியாத அபத்தமான கருத்து உலகத்திலே கிடையாது. சினிமாவில் என்ன காமிக்கிறாங்க? கதாநாயகியை வில்லன் கடத்திட்டு போகிறான், அதானே? 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராமாயணத்தில் ராவணன் சீதையை கடத்திட்டு போனார். அவர் எந்த படத்தை பார்த்துட்டு சீதையை கடத்திட்டு போனார்? ஒரே அடி செருப்படியா அவ்வளோ படிக்கிற. மகாபாரதத்தில் திரௌபதியை துச்சாதனன் துயில் உறிஞ்சான். அவன் என்ன ஆனந்தராஜ் படத்தையும் எம்என் நம்பியார் படத்தையும் பார்த்துட்டு துயில் உறிஞ்சானா?
சினிமாவில் ஒரே வன்முறையாக இருக்கு, ரத்த ஆறு ஓடுது சினிமாவில். ஏன் சார், ராமாயணத்தில் யுத்த காண்டம்னு ஒரு காண்டமே இருக்கு சார். சினிமாவுக்கு சொல்றீங்க மூணு பேரும், மக்கள் ஏன் சினிமாவுக்கு போகிறார்கள் தெரியுமா? வீட்டில் ஒய்ப்பு சொல்ல தாங்க முடியாம திடீர்னு வாரம் இன்டர்வெல்ல திரும்பி வந்துடுறேன். ஏன்னா அவங்க அங்கே தொந்தர தாங்க முடியல. அப்படி வந்து நடுவில் கோயிலில் உட்காந்துருக்கேன், இல்லாட்டி ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன், சாவடியில் உட்காந்து என் பாட்டு செவிக்க முடியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன். மக்களுடைய வாழ்க்கையில அவ்வளோ பிரச்சனை. இப்போ காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடுற ஒரு இளைஞன் போய் கேட்டு பாருங்களேன், தம்பி நிம்மதினா என்ன, சந்தோஷம்னா என்ன தம்பி? அவன் அப்படியே யோசிக்கிறான். நிம்மதி சந்தோஷம் இந்த பேர்லாம் எங்கேயோ சின்ன வயசுல கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கே. நிம்மதி சந்தோஷங்கிற வார்த்தைகளுக்கான அர்த்தமே மறந்து போகிற அளவுக்கு ஒரு பரிதாபமான வாழ்க்கையை இளைஞர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கான் சார். இருக்கிற வீட்டில் நிம்மதி இல்லை, பார்க்குற வேலையில விருப்பம் இல்லை, வாழ்ற வாழ்க்கையிலையும் சந்தோஷம் இல்லை. இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிற மனுஷன் எல்லா கவலையையும் மறந்து மூணு மணி நேரம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரே இடம் என்ன தெரியுமா உலகத்தில்? தியேட்டர் மட்டும்தான் சார். சினிமா கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கையை எதாலையுமே கொடுக்க முடியாது. வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் நம்பிக்கையை இழந்துட்டு ஒருத்தன் தேட்டருக்கு போகிறான், அங்கே ஒரு பாட்டு கொடுக்குறான் பாருங்க, தன்னம்பிக்கை பாட்டு. இன்னைக்கு ஜெய்பீம் திரைப்படத்தில் நீலவண்ண கூரை இல்லாத நீலம் இங்கு ஏது, காலம் என்னும் தோழன் உன்னோடு தடைகளை மீறு, மாறுமோ தானா நிலை எல்லாமே தன்னாலே, போராடு நீயே அறம் உண்டாகும் மண்மேலே, மீதியிருள் நீ கடந்தால் காலை ஒளி வாசல் வரும், தோளில் நம்மை ஏந்தி கொள்ளும் நமக்கான நாள் வரும், தலை கோதும் இளங்காத்து சேதி கொண்டு வரும். இந்த பாடல் கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை இருக்கு பாருங்க. இது வேற எங்க கிடைக்கும்? சினிமாவில் தானே சார் கிடைக்கும். கோவில்ல போய் சாமி கும்பிட்டா அது ஹிந்து, மசூதியில போய் தொழுதா முஸ்லீம், சர்ச்சில் போய் ஜபம் செஞ்சா கிறிஸ்டின். ஆனா மத வேறுபாடுகள் எல்லாவற்றையும் மறந்து பெரியவர்கள் சிறியவர்கள் குழந்தைகள் எல்லோரும் ஒற்றுமையாக அமர்ந்து மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரே இடம் இந்த உலகத்துல திரையரங்கம் மட்டும்தான். நடுவர்கள் பஸ்ல கண்டக்டர் மீதி சில்லறை எப்ப கொடுப்பாரோ அப்படின்னு நினச்சி நினச்சி அந்த பயணத்தையே ரசிக்காமல் போயிடுற மாரி வாழ்க்கையில் வர்ற சில சில்லற பிரச்சனைகளுக்காக வாழ்க்கையை ரசிக்காமல் போயிடுறோம். அந்த சில்லற பிரச்சனையை கூட கவனம் செலுத்தாதரா, வாழ்க்கையை எப்படி ரசிக்கணும்னு கற்றுக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறது எங்கள் சினிமா தான். நாணயமும் பணம் தான், காசு சில்லறைன்னு சொல்கிறோம் அதுவும் பணம் தான். நல்ல விஷயத்தை செஞ்சால் அவை நாணயமானவே அப்படின்றோம், கொஞ்சம் ஊதாரத்தினா அவை ஒரு சில்லற அப்படின்றோம், ரெண்டும் நாணயம் தான். ஒருத்தன் தான் கட்டின பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படும் போது சினிமாவில் வடிவேலு கோவை சரளாவை போட்டு அடி அடின்னு அடிக்கிறத பார்த்துட்டு அவன் பொண்டாட்டி அவனே கை நீட்டி அடிச்ச மாதிரியே அவனுக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. எல்லாரும் பயந்தவங்களா இருப்பாங்க. இவர் ரவிக்குமார் சார்லாம் பாராட்டலாம், ஒரு அதட்டு போட்டா போதும் அவர் சம்சார வாய் மூடிடுவாங்க. இவர் வாயே ஐயம் முடுறா, இது என்ன பட்டிமன்றம் நடக்குது அப்படி? உண்மையிலே சார் நீங்கள் நிறையா நல்லா யோசிச்சு பாருங்களேன், காலையில் மதியம் மூணு வேளையும் சாப்பிடாம 11 மணிக்கு வந்திருப்பேன் வெளியூர்லேருந்து, பசி நுரையீரலே நுரத்தள்ளி இருக்கும், பசியோடு வந்து உட்காந்துருப்பேன். சாப்பிட போயாம பாருங்க, முதோவாய் எடுத்து வைக்கிறப்ப மனைவி சொல்கிற ஒத்த வார்த்தை அந்த பசி ஊரா 300 கிலோமீட்டர் வேகத்தில் ரிவர்ஸில் ஓடி போயிரு சார். சாப்பிட போகிற நேரம் ஒய்ப்பு சொல்ல சாப்பிடுங்க, உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும், இந்த வாரம் இந்த 5 டீக்கெட்ல டீயை குடிச்சிட்டு அங்கிட்டே படுத்துக்குவேன் பார்த்திங்களா. ஒரு ஒரு வார்த்தைக்கு இன்னொரு ஆள்டையும் கேட்டாங்க, உன் பொண்டாட்டி உன்னை அடிப்பாளையா? ஆமாம் ஆமாம், எதுக்கு ரெண்டு சொல்கிற ரெண்டு சம்சாரமுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. நாளாம் என் காதலியை கூட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயில் கூட போக முடியாது சார், அப்படியே போனாலும் பயந்து பயந்து தான் போவேன். ஆனால் சினிமாவில் ஜீன்ஸுங்கிற திரைப்படத்தில் பிரசாந்தும் ஐஸ்வர்யா ராயும் கை கோர்த்துக்கிட்டு உலகத்தினுடைய 7 அதிசயங்களுக்கும் போய் டூயட் பாடுறதை பார்க்கும்போது கண்ணை மூடி கற்பனையில் நானும் என் காதலியுடைய கையை பிடிச்சிட்டு அப்படியே டூயட் போய் பாடுவோம் பாருங்க. உலகத்தினுடைய 7 அதிசயங்களுக்கும் போய் பூக்குள் ஒளிந்திருக்கும் கனி கோட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம்,
குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம், அதிசயமே அசந்து போகும். நீ எந்த அதிசயம், கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உருவான காதல் அதிசயம். ஓ, 16 வயதான பருவத்தில் எல்லோர்க்கும் படர்கின்ற காதல் அதிசயம். ஓ, எதுக்கு பாட்டு பாடுறப்பல, நாளைக்கு ஒரு சடங்கு வீட்டில் கச்சேரி, அதில் ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. சினிமா கெட்ட விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது என்று 3 பெருமக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சரி, நான் சொல்றேன், சினிமா எவ்வளவு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு தெரியுமா? கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மகாகவி பாரதி, இந்த 3 தென்பாண்டி சிங்கங்களும் திரையிலே வந்து முழங்கினால் எப்படி இருக்கும் என்பதை நம்முடைய கண்ணுக்கு காட்டியவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அடுத்து வர 5 பேச்சாளரும் கவனிச்சுக்கங்க, அவர் ஏன் கைதட்டு வாங்கினார்னா சாதாரண விஷயந்தான். நீங்களாம் என்ன செஞ்சிருப்பீங்க? வீரவாண்டிய கட்டபொம்மன், வாவுசி, அதே போல கர்ணன், இவங்கெல்லாம் சினிமாவில் வந்து மகாபாரதத்தில் படிச்சிருப்போம். ஆனா திரையில வந்து காமிச்சு கர்ணன்னா இப்படிதான் கம்பீரமா இருப்பாங்கிறத காமிச்சவர் நடிகர் திலகம் தான். சிவபெருமானே பூமிக்கு வந்து பாடினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாட்டும் நானே பாவமும் நானே என்கிற திருவிளையாடல் என்கிற திரைப்படத்திலே தோன்றி சிவபெருமானாகவே வாழ்ந்தவர் நடிகர் திலகம் தான். அதனாலதான் கவிஞர் வாலியா எழுதினார் ஒரு பாட்டுல, சினிமா 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 சினிமா, எம்ஜிஆர் சிவாஜி சார், என்டிஆர் ராஜ்குமார், இவங்க இருந்த சினிமா சினிமா இது போல் இது போல் வருமா வருமா வருமா, கடவுள் யாருன்னு யார் பார்த்தா அத கண்ணில் காட்டுவது சினிமாதான், கர்ணன் கட்டபொம்மை யார் பார்த்தா அதை எடுத்து காட்டுவது சினிமாதான், எவரும் உழைச்சா உயர்ந்திடலாம் அதை கண்ணில் காட்டுவது சினிமாதான், மொத்த பூமியையும் 10 ரூபா தந்தா சுத்தி காட்டுது இந்த சினிமாதான். சினிமா எவ்வளவு விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்குங்கிறதுக்கு என்னால் ஒரு லிஸ்டே கொடுக்க முடியும் சார். எனக்கு என்னமோ அடுத்த பட்டி மட்டும் நீ தான் நடுவர் போலையே. ஏன்னா நான் கொஞ்சம் பாடுறது கொஞ்சம் லேட்டாக பாடுவேன், அவ்வளோதான். நானும் பாடுவேன், அதுக்காக சும்மா ஒரே இடத்துல ஒரு பாட்டு பாடினேன். என்ன பாடினேன்? என்ன பாட்டு? இச்சு 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 கூட அப்படின் மைக்க கூடு அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுலேருந்து நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணேன், அவன் ஃபாலோ பண்ணிட்டான். ஜவுளி கடையில் சேல்ஸ்மேன் பார்த்துருப்போம்ல, புடவை விற்கிறவங்க, அதை பார்க்கும்போது ஒரு பளபளப்பான சூழலில் அவங்க வாழ்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் கூட எவ்வளவு கொடுமைகள் நடக்குது, எவ்வளவு துயரங்கள் நடக்கிறது என்பதை நம்முடைய கண்ணுக்கு படம் பிடித்து காட்டிய திரைப்படம் அங்காடி தரு சார். மருத்துவர்களுடைய சேவைங்கிறது கிராமப்புறங்களில் எவ்வளவு தேவை என்பதை சீனு ராமசாமி அவர்களுடைய தர்மதுரை என்கிற திரைப்படம் நமக்கு காட்டுச்சு. கழிப்பறை அமைப்பதில் கூட எவ்வளவு ஊழல் நடக்கிறது என்பதை ஜோக்கர் என்கிற திரைப்படம் நமக்கு படம் பிடிச்சு காட்டுச்சு சார். இப்போ கூட சமீபத்தில் குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய இந்த பாலியல் வன்புணர்வு கொடுமைகளை சித்தா என்கிற திரைப்படம் மிக அற்புதமாக பேசியிருக்கிறது. கல்வி என்கிற ஆயுதம் உன்னிடத்திலே இருந்தால் எதை வேண்டுமானாலும் நீ போராடி ஜெயிக்கலாம் என்பதை பரியேறும் பெருமாள் என்கிற திரைப்படம் நமக்கு பேசுச்சு. உன்கிட்ட காடு இருந்தால் எடுத்துக்கிடுவானுவே, ரூவா இருந்தால் பிடுங்கிடுவானுவே, ஆனால் படிப்பை மட்டும் உன்கிட்டேருந்து பிடுங்கவே முடியாது சிதம்பரம்னு அசுரன் சொல்லி கொடுத்துச்சு சார். ஒரு மனிதன் வாழ்க்கையிலே வெற்றி பெறும் போது அவனுக்கு எவ்வளவு தடங்கல்கள் வரும், எவ்வளவு இடர்பாடுகள் வரும், எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனுஷன் எப்படி ஜெயிக்கிறாங்கிறத சூரரை போற்று என்கிற திரைப்படம் நமக்கு பேசிச்சு சார். இப்போ கூட விவசாயிகளுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை, அவர்களுடைய வாழ்வியலை, எந்த விதமான வன்முறையும் இல்லாத ஒரு கிராமமாக, எந்த விதமான மிகையும் இல்லாமல், கடைசி விவசாயி என்கிற உலகத்தரமான திரைப்படத்தில் இளம் இயக்குனர் மணிகண்டன் நமக்கு படம் பிடித்து காட்டினார். எல்லாம் சினிமா கற்றுக் கொடுத்தது நடுவர்களே. அப்பா அம்மாவுக்கு செலவு பண்றதுல கூட ஒரு மகன் கஞ்சத்தனமா இருக்கான். இத சம்சாரம் அது மின்சாரம்ங்கிற திரைப்படத்தில்
இயக்குனர் விசு ஐயா அவர்கள் சும்மா ஒவ்வொரு வசனத்திலையும் தெரிக்க விட்டுருவார் பாருங்க. சொல்லுவார் பாருங்க, கண்ணம்மா எனக்கு நீ யார் இருக்கா சொல்லு. ஓடி போன பையன், அவனை தேடி போன பொண்டாட்டி, புருஷனை புரிஞ்சுக்காத வசந்தா, பாடத்தை புரிஞ்சுக்காத பாரதி, பேசவே மாட்டான் சிவா, பேசியே கெடுப்பா சரம், மானம் இல்ல, மரியாதை இல்ல, கௌரவம் இல்ல, வேலை இல்ல, பிராந்தியும் இல்ல. 525 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 450 ரூபாய் ஒண்ணுமே பேசாம கொடுக்கறதுக்கும், 1725 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 30,725 ரூபீஸ் சம்பாதிக்கிற நீ 400 ரூபாய் கொடுக்கறதுக்கு கணக்கு பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கடா கண்ணா. ஒரு சிலர் யோசிச்சு கைதிட்டாங்க, ஏன்னா விசு சார் சலதோஷம் பிடிச்சப்ப பேசுன மாதிரி இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு ஒரு டவுட். இந்த உலகத்தில் புனிதமான இடங்கள் என்று ரெண்டை சொல்வார்கள். ஒன்று அம்மாவினுடைய கருவறை, அது உயிரை கொடுக்கும். இன்னொன்று ஆசிரியருடைய வகுப்பறை, அது அறிவை கொடுக்கும். ஆனால் மூணாவது புனிதமான இடம் என்ன தெரியுமா? சொல்ல முடியாத துக்கங்களை தன்னுடைய நெஞ்சிலே சுமந்து கொண்டு வருபவனுக்கு எல்லையில்லாத ஆனந்தத்தை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய சினிமா இருக்கு பாருங்க சார், அதுதான் மூன்றாவது புனிதமான இடம். ஒரு மனுஷன் பிறக்கும் போது பனிக்கூடம் உடைகிறது, இறக்கும் போது மண்குடம் உடைகிறது. ரெண்டுக்கும் இடைப்பட்ட கொஞ்ச காலத்துல எந்த சூழ்நிலையிலையும் அவனுடைய மனசு உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சினிமாவுக்கு போறான். ஆகவே மக்கள் கெட்ட விஷயங்களை சினிமாவில் இருந்து எடுத்துக்கொள்ளவில்லை, நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்கிறார்கள், கெட்டதை விளக்குகிறார்கள். ஆகவே மக்கள் சினிமாவுக்கு போகிறார்கள் என்கிற ஒரு நல்ல தீர்ப்பினை வழங்குமாறு கேட்டு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரபரப்பா அந்த புதுசாக பட்டிமன்றத்தில் வரம் நினைக்கிற அந்த ஆர்வம் அவர் பேச்சில் தெரியுது. நம்மளும் செய்கின்றதில் ரொம்ப நிறையா விஷயங்களே பாட்டு எல்லாம் அடுக்கி அழகாக சொல்லியிருக்கார். அடுத்து அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். நாம் நாமாக வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை, அடுத்தவனைப் போல வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு பிடிச்சமான வேலை செய்யுங்க. ஒரு சினிமாவில் ஒரு 2.5 மணி நேரம் அந்த வாரம் முழுவதும் கழித்து போட நம்மளுக்கு ஒரு மன இறுக்கம் தளர்வதற்கு. எம்எஸ் விசுவநாதன், அதேபோல் டிஎம் சவுந்தரராஜன், இசை நாணி, ஏஆர் ரகுமான் போன்ற இசைக்கலைஞர்கள்லாம் இல்லைன்னா எத்தனை பேர் நம்ம நாட்டில் மனநோயாளியில் ஆயிருப்பாங்கன்னு பார்த்தீங்களா? அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ என் வீட்டில் கட்டட வேலை நடக்குது, தினம் பார்க்குறேன். சாதாரண செல்ஃபோனில் 10-10 வேலைக்கு வர்றவர் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அந்த செல்ஃபோனில் ஒரு 100 பாடல் கேட்கும்போது அவருக்கு அந்த சுண்ணாம்பு கலவை தெரியல, வெயிலுடைய வழி தெரியலை. அந்த 100 பாடலில் அவருக்கு அந்த நேரம் ரொம்ப இனிமையாக போகுது பார்த்தீங்களா? இது இல்லைன்னா அவருக்கு என்ன ஆயிருக்கு? ஆக சினிமாவுக்கு போகிறதும் ஒரு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி நிறைவு செஞ்சுருக்காரு. அதற்கெல்லாம் நம்ம கோபி மஞ்சுநாதன் அவர்கள் எங்கெங்க அப்படி செய்கிறோம், அதாங்க வேலையே, எல்லாருக்கும் வேலையாக அதான் தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுடைய கரகோஷத்துக்கிடையே மஞ்சுநாதன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ராஜ் தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாத்துக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்றது உங்கள் விவசாயி மஞ்சுநாதன். உழுதாண்டா உழுதாண்டா விவசாயி உழுதாண்டா, யாருக்கு என்ன வச்சான் அவன், யாருக்கு என்ன வச்சான், மகனுக்கும் மகனுக்கும் மகம்பத்த மகனுக்கும் கடந்தானே மிச்சமிச்சான், உழுது கடந்தானே மிச்சமிச்சா, உரமிட்டு பயிரிட்டு உழவிட்டு கண்ணீர் விட்டான். கடைசி வரைக்கும் கண்ணீரில் வாழக்கூடிய விவசாயிகள் இந்த புத்தாண்டிலாவது பன்னீரோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்து. திருவாரூரில் பிறந்தா முத்தியும்பாங்க, சிதம்பரத்தில் தரிசிச்சா முத்தியும்பாங்க, திருவண்ணாமலை நினைச்சாலே முத்தியும்பாங்க, நினைத்தாலே முத்தி தரும். அண்ணாமலை வாழக்கூடிய திரு வண்ணாமலை மக்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து இருந்து வர்றதுனால பருத்திப்பூவை காணிக்கையாக போடுறதுல சந்தோஷப்படுறேன். வாசம் கொடுக்குற பூ 1000 இருக்கல, ஆனால் வாசமே இல்லாத பருத்திப்பூ தான் பஞ்சாய் நூலாய் உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துது. அப்படி மானம் காத்த மண்ணிலிருந்து வந்த மதுரை முத்து அவர்களுக்கும் சேர்த்து இந்த பருத்திப்பூவை போடுறதுல சந்தோஷப்படுறேங்க. நல்ல தலைப்பு, அருமையான தலைப்பு, அற்புதமான தலைப்பு. ஆமாம், என்ன தலைப்பு? கிழிஞ்சது கிருஷ்ணகிரி பார்த்தீங்களா? இத்தனை பாட்டை பாடுறீங்க, அதை சொல்கிறீங்க. சினிமாவுக்கு போல நாங்கள் சினிமாவோடு தான் போகிறோம் அப்படின்னு பேசணும். இல்லைங்க, நான் நீங்கள் கொடுத்த தலைப்பில் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தேன். சரி,
எதிரணியில அந்த தம்பி பேசினதுக்கு அப்புறம் நாம் ஏதாவது தப்பா தலைப்பு சூஸ் பண்ணிட்டோமோ கம்முனு அந்த கடை போயிருக்கலாமோன்னு ஒரு எண்ணம் வர அளவுக்கு தெளிவா குழப்பமா புரியாத அளவுக்கு பேசியிருக்கிறேன். இது வரைக்கும் என்ன பேசுனா அவனுக்கும் தெரியல, கேட்ட உங்களுக்கும் தெரியல, பாக்குற அவிலுக்கும் தெரியல. நடுவர் அவர்களே, சினிமா என்பது இன்னைக்கு சினிமாவோட போறாங்களா? ஏன்ட்ட ஒருத்தர் சொன்ன மாதிரி பிஏ படிச்சு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்து எப்படியா டாக்டர் ஆயிருமே அப்படின்னா. நடுவர் அவர்களே கேட்டார், அவரு ராமாயணத்திலே சீதைய ராவணன் தூக்கிட்டு போனாங்கன்னு எந்த படத்தை பார்த்தேன், மகாபாரதத்திலே பாஞ்சாலியே துயில் உருவினாங்களே எந்த படத்தை பார்த்தேன், அன்னைக்கு இன்னைக்கு தான் ரத்த ஆறு ஓடுதா, அன்னைக்கு ரத்த ஆறு ஓடலையா, அதை யார் என்ன படத்தை பார்த்தா? அப்போ சினிமாவை பார்த்து நல்லதை பாலோ படுற மாதிரி இருந்தா இந்த காலத்துல அடுத்தவன் மனைவியின் மேல் ஆசைப்படாதவன் இருந்திருக்கணும்ல, இருக்கிறானா? அடுத்தவர் கணவன் மேல் பெண்கள் ஆசைப்படாத இருக்கணும்ல, இருக்கிறாளா? இன்னைக்கும் இரண்டு பொட்டன பிரயாணிக்கு பெத்த பிள்ளைகளை கொல்லக்கூடிய சமூகமா இருக்குதே, அப்ப சினிமா என்னத்தை நல்லத்தை சொல்லி கொடுத்ததுன்னு கேட்கிறேன். திடீர்னு கேள்வி போய் நானத்தை கண்டேன். நல்ல படம் ஆறு படம் வந்தா நல்ல படம் நூறு படம் வருது. நல்லதை சொல்லி கொடுங்க, நாங்கள் வேண்டான்னு சொல்லல. அவர் சொன்னார், வகுப்பறையை விட புனிதமானது சினிமா துறைன்னு சொன்னார். வகுப்பறையிலே எல்லாம் ஆளாளுக்கு ஒரு கலர் துணி போட்டு வராங்க, பசங்க மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு தான் யூனிஃபார்ம் கொண்டு வந்தாங்க. முதல்ல சினிமாவில் துணி போடுங்க நீங்க, அதுக்கப்புறமா நீங்க பாடத்தை சொல்லி கொடுங்க. கொண்டு நியூ இயருக்கு என் குழந்தைய மாமா எனக்கு சுடிதார் எடுத்து கொடுங்கண்ணா, அந்த படத்தை 2000 கொடுத்து போய் எடுத்துக்கிட்டு வாடின்னேன். போய் எடுத்துக்கிட்டு வந்தா பூரா எல்லாம் ஓட்ட ஓட்டையா இருந்தது. இது என்னன்னு பார்த்தா இதுதான் மச்சம் மசக்களி அப்படின்னா, இந்த கரூர்ல விற்காத கொசுவலை பூரா துணியில் முடிச்சு தச்சு வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் யார பார்த்து பழகிறாங்க? இங்க தென்னாட்டு நடிகர்கள் எல்லாம் அந்த காலத்துல சாவித்ரி ஆகட்டு, கே ஆர் விஜயம்மா ஆகட்டும், இல்ல ராகிணி ஆகட்டும், ரோகிணி ஆகட்டும், ஒழுக்கத்தோடு கட்டுப்பாடோடு நடிச்சு கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு நடிகர் எப்படி நடிக்கிறீங்க? அந்த ஒரு பாட்டு படிச்சானே, செல்ல பேரு ஆப்பிள் என்ன சைஸா கடிச்சுக்கோ, எங்க தம்பி பாட்டு படிச்சுட்டு போனார். அப்போ ஒரு பெண்ணை ஒரு சமூகத்துல எப்படி உயர்த்திங்க பாடணும்? குங்கும சிமிலே குடும்பத்து விளக்கே குலமகளே வருக, எங்கள் கோயிலில் வாழும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக. அப்படி பாடிட்டு இருந்தது சமூகம், இன்னைக்கு எப்படி பாடுது? கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? எவனாலும் இழுச்சவாய புள்ள பத்து வளர்த்தி ஆள் பண்ணி வச்சிருந்தா நீ கூட்டிட்டு போய் கல்யாணம் முடிச்சுக்குவேன். அப்ப நம்ம கூட்ட போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷனா புள்ளை காணும் புள்ளை காணும் தொலாவிட்டு இருக்கோன்னு. நடுவர் அவர்களே, காதல் என்பது இந்த சமூகத்திலே வரையறுக்கப்படலீங்க. தாய் தகப்பனுடைய மனத்தை புண்படுத்தி அடுத்தவன் வீட்டு பிள்ளையை தூக்கிட்டு போலாங்கிற பண்பாட்டை இன்னைக்கு இந்த சமூகத்துக்கு சினிமா தாங்க சொல்லிக் கொடுத்தது. சாவித்ரி கேர்விஜாலாம் சொன்னீங்க, அது என்ன நடிகளுக்கு மட்டும் புன்னகை அரசி, யாருக்கு? கேர்விஜா அவங்களுக்கு, சினேயாவுக்கும் அதே மாதிரி வச்சிங்க. பெண்களுக்கு மட்டும் புன்னகை அரசின்னு வைக்கிறீங்களே, ஆம்பளை சிரிச்சா மட்டும் ஏன் இழிச்சா போயின்றீங்க? அவர்களே, ஜெமினி கணேசருக்கு புன்னகை மன்னன் ஒரு பேர் உண்டு இல்ல? குங்குமத்து சிமிலே குலமகளே வருக, அரு மணமக்கள் ரெண்டு பேர் வரும்போது ஆம்பளைக்கு வேணா ஒரு வாட்டு போட்டிருக்கீங்களாங்க. அங்கே மட்டும் மருமகளே மருமகளே வா வா, இவன் ஆட்டுக்குட்டி மாதிரி வந்துக்கிட்டு இருக்கான் பின்னாடி. ஏப்பா அந்த ரெக்கார்டில் எனக்கு ஒன்று போட்டேன்னா, இல்லை மணமகளோட போனேன், மடப்பயலே மடப்பயலே வா வா, அது மாதிரி சந்தோஷம். வலது கால எடுத்து வச்சு வா. ஏன் எங்களுக்கெல்லாம் கால் இல்லையா? எனக்கெல்லாம் ஒரு வேலும் சொல்ல கல்யாணம் தெரியும், பட்டக்கு நான் ஃபோன் கால் எடுத்துட்டு அலோன்ட்டு போயிட்டேன். நடுவர் அவர்களே, இன்னைக்கு ஒரு பட பேரு கேட்ட காதல் கேட்குற மாதிரி இருக்குதா? அந்த காலத்தில் எப்படி வச்சாங்க? சுற்றி படப்பேரத்தில் எழுதிக்கிறாங்க, நாளை நமதை பார்த்தால் பசி தீரும், தர்மம் தலையாக்கும், தாய் கேத்த தனையன். அந்த படத்தை கேட்டாவே அந்த படத்தினுடைய கதை புரியுங்க.
ஆனால் இன்னைக்கு ஏதாவது படத்துக்கு பேர் வைக்கிறான், மிளகா, சிறுத்தை, கடலை முட்டாவை, வெடிய காலமா போ, சாயங்காலமாவை, கட்டிங்க, ஊருகா, எனக்கு 18, எனக்கு 16, ஏண்டா தலைக்கு என்ன வைக்கல, நீ வாங்கி ஊச்சி விட்டு போட்டு போனா, சிங்க 1, சிங்க 2, சிங்க 3, சிங்க புலி, கரடி, வேங்க, சிறுத்தை, கடைசி விவசாயி, கடைசி கடைக்குட்டி சிங்கம். அட மனுஷங்களையும் விட்டு வைக்கல, மிருகத்தையும் விட்டு வைக்கல. சரி, அதுல வர்ற பாட்டு தான் உருப்படியா போடுறியா? அந்த காலத்திலே பாடினானே கண்ணதாசனும் பட்டுக்கோட்டையாரும் நடுவர் அவர்களே, அது பாடல்கள் அல்ல, மக்களுக்கு அவர் வழங்கிய பாடங்கள் நடுவர் அவர்களே. இன்னைக்கு என்ன பாட்டு போடுற? வாடி வாடி நாட்டுக்கட்டு வசமா வந்து மாட்டிக்கிட்ட, ஒருத்தன் நாட்டு கட்டின, இன்னொருத்த கிட்ட நெருங்கி வாடி கரலா கட்ட, உடம்பு காரி பட்டா எழுதி தாடி பஞ்சாமிரதம் பேய அவடு. உன பழனியிலே அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறேன், பஞ்சாமிரதம் பேய. எப்படி பெண்ணை வர்ணிச்சதுல திம்சு கட்ட அவனை விளக்க மாத்து கட்டில அடிச்சு வேட்டிருக்காங்க. ஒரு பெண் என்பவள் போற்றத்தக்கவள்ங்க, ஒரு பெண் என்பவள் பாதுகாக்கத்தக்கவள். பொட்டப்புள்ள வந்துட்டு என்னமாங்க, குல தெய்வமே எனக்கு பிறந்துடுதுன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட பெண்மையை கொச்சப்படுத்தக்கூடிய 3 கோஷிகள் வந்து உட்கார்ந்துக்கிட்டு சினிமா நன்மையை தருகிறது. அன்னைக்கெல்லாம் ஒரு படம் பார்க்கறதுக்கு 1,000 ரூபா. நான்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது சினிமா கொட்டாய் தான் இருக்குது, மணலை கொட்டியிருப்பாங்க, கம்பூண்டி இருப்பாங்க, இந்த பக்கம் ஆம்பளை, அந்த பக்கம் பொம்பளை, கட்டின ஒண்டாட்டியாக இருந்தாலே ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்துருக்கோணும். இப்போ எவன் போட்டாட்டியுமோ கூட்டிகிட்டு போய் ஒன்றா உட்காந்துருக்குறானுவா. நீங்கள் பட்டிமன்றம் பேச வந்தீங்களா, உங்கள் வகுத்திருச்சல பேச வந்தீங்களா? நடக்குது. ஒரு தலைமை பண்பு என்ன தெரியுங்களா? ஒரு குடும்பத்தில் தலைமை பண்பு அப்பாவுக்கு இருக்கு, ஏன் அந்த குடும்பத்தை சரியா வழி நடத்தணும். அன்னைக்கு எம்ஜிஆர் காலத்தில், சிவாஜி காலத்தில் அவர் சொன்னார், வீரபாண்டிய கட்டபொம்மனை பார்த்தீங்களா, இவரை பார்த்தீங்களா, அவரை பார்த்தீங்களா, நாங்கள் அன்னைக்கு பார்த்தா ரசிச்சா அதை ஃபாலோ பண்ணோம். இன்னைக்கு நீ என்ன சொல்லி கொடுக்குற? ஒரு பொண்ணுக்கு லவ் பண்ணல அப்படின்னா அவன் முகத்தில் ஆசிட்டடுன்னு சொல்லி கொடுக்குற. இதை பார்த்துட்டு திருவண்ணாமலை போல் ஒரு ஆரணி செய்யாறு செஞ்சு கோயம்புத்தூர், தமிழ்நாட்டில் உள்ள எல்லா முக்கிய நகரங்களையும் 4 பிள்ளைக்கு 5 பிள்ளைக்கு முகம் வந்து கொந்திருக்காங்களே, அப்போ யார் சொல்லி கொடுத்தது? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க அன்னைக்கெல்லாம் காதல்னா எப்போங்க வரும்? அன்னைக்கு கதாநாயகனா யார்? நல்ல தடகாத்திரமான உடம்பு, நல்லா பார்த்தா சிவாஜி, எம்ஜிஆர், எஸ்எஸ்ஆர், ஜெமினி கணேஷ் எல்லாம் எபோ 30, அவங்க வயசு மூரா 30 வயசுக்கு மேற்பட்டவங்க. அப்போ அதில் நடிச்சக்கூடிய கதாநாயகிகளுக்கும் 28 வயசு 30 வயசுக்கு மேலே தான் காமிச்சாங்க அப்போல்லாம். இப்போ எப்படி லவ் சீனு காமிக்கிற? 4 வருத்த பிள்ளைக்கு 6 வருத்த பையன் லவ் லெட்டர் கொடுக்குறியா, 7வது படிக்கிற பிள்ளைக்கு 9வது படிக்கிற பையன் லவ் லெட்டர் கொடுக்குறியா, கூட படிக்கிற டீச்சருக்கு பையன் லவ் லெட்டர் கொடுக்குறியா? அப்போ நீ இந்த மாதிரி தவறான கலாச்சாரத்தை காட்டுங்க அடித்தா திருநெல்வேலியில 9வது படிக்கிற வயிறு டீச்சரை கூட்டிட்டு வரணும். யார் சொல்லி கொடுப்பது? 8 கல்வி படிக்க வேண்டிய வயதில் கர்ப்பமாக வந்து நிக்கிறாளே ஒரு பெண் பிள்ளை, அதற்கு காரணம் இந்த சமூகத்தில் நீங்க விதைக்கப்படுகிற தவறான விதை அல்லவா அது? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லைங்க. அவங்க காசு சம்பாதிக்கணும். ஒரு காலத்தில் சினிமா என்பது சேவை, இன்று சினிமா என்பது பண தேவை. நடுவரவர்களே, சென்னையில் போரோமால சினிமாவுக்கு போனீங்கன்னா ஒரு மக்காச்சோள கருது 135 ரூபாய்ங்க. நான் விவசாயிங்க, 2,000 ரூபாய்க்கு கருது வாங்குற கால் இல்லாம உரிச்சு மாட்டுக்கு போடுறோம்ங்க. ஒரு சினிமா என்பது இன்னைக்கு பிசினஸ் ஆகிப்போச்சு. இன்னைக்கு அவங்க அதை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. சனங்க எப்படி குடிச்சவரா போனா எனக்கு என்ன? எனக்கு தேவை பணம். அந்த பணத்தை நோக்கித்தான் சினிமா போகிறதுங்க. அதைத்தான் நம்ம பைய ஃபாலோ பண்றியா? ஒரு முடி வெட்டுறது பாருங்க, நீ ஒழுக்கம் உண்டா? சுத்தி நாயனக்கின மாதிரி நக்கி வச்சிருக்க. சிம்பு வெட்டுனே தலை வெட்டுறாரு, தளபதி வெட்டுறாரு, அவரை பார்த்து நான் வெட்டுறேன். முடி வெட்டுற கடைக்கு போய் பாருங்க, அட்டை கட்டிங், ஸ்பைக் கட்டிங், வைக்கப்பில் கட்டிங், அக்கப்போர் கட்டிங், எல்லாம் கட்டிங் தகுந்த மாதிரி காசு. அதுல ஒரு சலூன்ல பெரிய பேதலிச்சு போயிட்டேன். வாசல் என்ன எழுதி போட்டிருக்கேன் தெரியுமா? உள்ள வந்தா வெட்டுவோம். நடுவரவர்களே, ஒரு நல்ல தொழில் பண்ற மாதிரி காட்டு.
இப்போ பாண்டியராஜ் ஒரு படத்தில் நடிச்சிருப்பார், நல்ல நல்ல சீன்கள் எல்லாம் அவசியம் பற்றி பேசினப்பல அந்த மாதிரி எடுத்து கொடுந்தான்னு சொல்கிறோம். இன்னைக்கு உங்களை பார்த்து பார்த்து இளைய சமூகம் கெட்டு போகுதுங்கிறவங்க ஒரு காலத்தில் கூட்டு குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து படம் எடுத்தாங்க, இன்னைக்கு யாரை பார்த்தாலும் தானாத்துன்னு வீணாக போகக்கூடிய படமாக எடுக்கிறாங்க. அப்போ நம்மளாக பிரித்து வச்சிரு, கூட பிறந்த அண்ணன் தம்பிகளாக பிரித்து வச்சிரு, சொந்த பந்தமாக வீட்டுக்குள் விடாத, தனி உலகமாக வாழ வேண்டும் என்ற கலாச்சாரத்தை சொல்லுது இந்த தம்பி சொன்னாப்பில் தர்மதுரை படத்தை. தர்மதுரை படத்தில் நீங்கள் கிளைமேக்ஸ் சீனை பாருங்க, உண்மையாலுமே வருந்தத்தக்க ஒரு விஷயத்தை பதிவு பண்றாங்க. அது மருத்துவ தேவையினுடைய முக்கியத்துவத்தை கிராமங்களுக்கு வேணும்னு சொன்ன படம் தான், இல்லைன்னு சொல்லவில்ல. கடைசியா இவளும் டைவர்ஸ் ஆயிருப்பா, அவன் நிச்சயம் பண்ணவனும் செத்து போயிருப்பா, ரெண்டு பேரும் சேர்ந்து மருத்துவ சேவை பண்ணுவாங்க. அந்த நட்பு நட்பாக இருந்திருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை நடுவரவர்களே, அந்த நட்பு காதலாக மாறி அவ வயிற்றுல குழந்தை உருவாயிருக்குங்க. நீ தாலியே கட்டிக்காம அவ கூட வாழலாம், ஒரு குழந்தையை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்த சமூகத்துக்கு கொடுக்குதுன்னு சொன்னா, அப்போ தாலி கட்டாமல் வாழலாம் என்ற ஒரு தவறான ஏட்டை நீங்கள் சித்தரிக்கிறீர்கள். இன்றைக்கு திருமணத்திலே சென்னையில பெங்களூர்ல போன்ற பெருநகரங்கள்ல நம்ம பிள்ளைகளை நினைச்சுக்கிறோம், அங்க வேலைக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லி நடுவரவர்களே, நிஜமாக ஈரோடு மாவட்டத்தில் நடந்தது மூன்று சம்பவம். கல்யாணம் பண்ணலாம்னு பையனை வர சொன்னா அவன் புள்ளை கூட்டிட்டு வார, பெத்த புள்ளை கூட்டிட்டு வார. அப்போ பெத்தவங்களுக்கு தெரியாம எதை வேணாலும் மறைக்கலாம்ங்கிற பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் சொல்லித்தராங்க நடுவரவர்களே, அது இந்த சமூகத்துக்கு ஆக்கப்பூர்ணமானது அல்ல என்று சொல்லி நடுவரவர்களே, மீசை முளைப்பதற்குள் பிள்ளைகளுக்கு ஆசை முளைத்து விடுகிறது, அதை தூண்டுவது இன்றைய கால திரைப்படங்கள் என்ற காரணத்தினால் நீங்கள் சினிமாவோடு போகிறான் என்ற நல்ல தீர்ப்பை வழங்கும்படி கேட்டு, உண்மையாலுமே எத்தனையோ படம் எடுக்கிறீங்க, வருஷத்துக்கு ஒரு வடை விவசாயத்துக்கு எடுக்கிறீங்க, ஏன் விவசாயத்தை பத்தி எடுக்கிறது இல்லை தெரியுமா? விவசாயி படம் எடுத்தாலும் ஓடுறதில்ல, விவசாயி வாழ்க்கையும் ஓடுறதில்லை. உங்களுக்கு அடிதுடி வெட்டுக்குத்து ஆபாச நடனங்கள் தான் காசு தருகிறது, விவசாயிகளுக்கு அது பலன் தராது என்று சொல்லி இந்த புத்தாண்டாவது அவனுக்கு நல்ல புத்தாண்டாக மலர வேண்டும் என்று வாழ்த்து விடுகிறேன். வாழ்க ராஜ் டிவி, வளர்க உங்கள் புகழ், ஓங்கு உங்கள் பணி. நன்றிங்க, வணக்கம். ஒரு பேச்சு வகை சார், அவர் கட்டபொம்மன் அப்படின்றார். இவர் என்ன சொன்னார், ரைட்டு, அப்படி எத்தனை படம் சார் வருது, ஒன்று ரெண்டு தானே வருது. கவிஞர்லாம் அன்னைக்கு வந்து பாடல் கண்ணதாசலாம் எந்த படத்துக்குமே அந்த கதையை கேட்டு அவர் பாட்டு எழுதுனே கிடையாது. அன்னைக்கு சுச்சுவேஷனில் அவருக்கு என்ன தோணுதோ அந்த படத்துக்கு என்ன ரிலேட்டட் அமையதோ அதை வச்சான் பாட்டு. அறிஞர் அண்ணா அவர்கள் 67 அந்த புற்றுநோய் காரணமாக ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கப்ப இவர் காங்கிரஸில் இருக்கார் கண்ணதாசன். ஆனால் நண்பர், நண்பர் விசாரிக்கணும், நல்லா இருக்கியான்னு விசாரிக்கணும். எப்படி விசாரிக்கிறது, இந்த கட்சியில் போனால் குழப்பமாயிரும் சொல்லி அந்த நேரம் தில்லானம் போன பாலுக்கு பாட்டு, நலந்தானா உடலும் உசுரும் நலந்தானா. ஏன்னா சிஎம் ஆனவனும் அப்படி ஆயிடுச்சுன்றக்காக கண்பட்ட வேளையில் அதில் வர்ற வரிகளை பூரா கவனிங்க, அனைத்துமே அண்ணாவுக்காக கண்ணாசன் எழுதினார். இப்படி தான் பாடல் இருந்துச்சு. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு பாட்டு, காஷ்மீரில் ஒரு பாட்டு எடுக்கணும் அவன்தான் மனிதன் படத்துக்கு, அப்போ தான் வந்து சிம்லாவிலேயே காசிலே நினைக்கிறேன் சிம்லாவில், அப்போ தான் அந்த பூக்கள்லாம் பூத்திருக்கும். மே மாதம், மே மாதம் தான் அந்த ஷூட்டிங் எடுக்க முடியும். மே மாதம் வரைக்கும் பாட்டு கண்ணதாசன்ட்ட வரல, எம்எஸ் சுசான் கேட்டுக்கிட்டே இருக்கார், டே மே வரப்போகுறா, டே மே மாதம் வரப்போகிறா, கண்ணதாசா எழுதுகிற பாட்டை ஏண்டா மே மேனு கத்துற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டோட வரி முடிகிற புறா மேவிலே முடிஞ்சிருக்கும். அன்பு நடமாடும் கலை கூடமே ஆசை மலை மேகமே, கண்ணில் விளையாடும் கலை வண்ணமே கன்னி தமிழ் மன்றமே. பாட்டோட முடிவுற மேவதான். விவசாயி பற்றி ஒரு படம் தான் வந்திருக்கு. என்னாச்சு, காமராஜரை பற்றி எடுக்கிறீங்க ஓடமாட்டேன், காந்தியை பற்றி எடுக்கிறீங்க ஓடமாட்டேன், கரப்பாம்பூச்சி வச்சு எடுக்கிறாயா கிந்தி படத்தில் ஓடுதியா வெளிநாட்டில் பார்த்திங்களா, ஆச்சரியமாக இருக்கும். கொசு கடிச்சுனா அவன் ஸ்பைடர் மேனாக போயிடான். அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் நம்ம பூரா ஸ்பைடர் மேனை, எத்தனை கொசு நம்மளை கடிக்குது. அது அந்த படத்தில் காட்சியெல்லாம் நம்மளாவது பரவாயில்ல கொஞ்சம், அங்கே இதை விட மோசம் சார். நம்ம வந்து ஒரு ஒரு ஆளுக்கு ரத்தம் கொடுத்துட்டு ரத்தானம் பண்ணிட்டு ரெண்டு ஆப்பிள் பழம் ஆர்லிஸ் பாட்டு சாப்பிட்டு இடுப்பு பிடிச்சிக்கிட்டே வரேன். ஆனால் ஹீரோ குப்பு 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 குப்புன்னு நாலு ரத்தத்தை கக்கிட்டு 80 பேர் எத்திக்கலாம் சார், இது கூட பரவாயில்ல சார். கிந்தி படத்தில் ஜூனியர் என்டிஆர்
வேணா எத்தி தள்ளுற அவன் துப்பாக்கியில் சுடுறான் சார், குண்டை கையில் பிடிச்சி பல் விளக்குறான் சார். அங்கே கட்டிலிருந்து விழுந்ததுக்கு கால் நூற்றாண்டா படுத்து கிடைக்கும் கட்டு போட்டு நம்மால். ஆனால் ஒரு படத்தில் அங்கேருந்து மாடிலிருந்து எம்ப மாடிலிருந்து குதிச்சுக்கல வரான். இதில் ஆச்சரியம் கிடையாது, அடுத்து தான் ஆச்சரியம். மறுபடியும் குரு குரு குருன்னு 80 மாடிக்கு பறந்து போயிடறான் சார். இது மாதிரி மாயை நம்பி ஏன் சார் இப்படி ஏமாறுறீங்கன்னு சொல்லி ரொம்ப கொந்தளிச்சு போயிட்டார். பாட்டு கூட பாருங்கள், அந்த படத்தில் அவர் டாக்டர்னா டாக்டர் மாதிரியே தான் பாட்டு இருக்கும். இன்றைக்கி உங்கள் படத்துக்கு அது சம்மந்தம் இருக்கா? தர்மந்தலையாக்கில் இவர் டாக்டர், எப்படி பாடணும் பாடுறார். ஹலோ ஹலோ சுகம்மா, உடனே அம்மா அம்மா நீங்கள் நலம்மா ஆஹான் ஏதோ ஒன்று இழுக்கிறாங்க. அடுத்தடுத்து இவர் டாக்டர் தொழிலில் காமிக்கிறார். காலையின் நான் வரட்டுமா கண்ணில் மருந்து தரட்டுமா, காலையின் நாள் வரட்டுமா கண்ணில் மருந்து தரட்டுமா. உடனே அந்த அம்மா மருந்து தந்தால் போதுமா மயக்கம் அதில் தீருமா. உடனே இவர் தீர்த்து வைப்பேன் ஆனம்மா. தம்பி பத்தியில் நாங்களும் பாடுவோம் அப்படி அழகாக சொல்லி முடிச்சிருக்கார். அதற்கெல்லாம் யார் பதில் சொல்லணும்னா அன்ன பாரதி. அன்ன பாரதி வந்து நிறையா மேடையில் பேசியிருக்காங்க, நகைச்சுவாக பேசி அவங்க ஜோக்குனா கேட்கவே வேணாம். கேட்க வேணாம்னா என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டிக்காக பேசுவாங்கன்ற அர்த்தம். நீங்கள் ஒன்றே கேட்க வேணாம்னு கிளம்பிடக்கூடாது. உண்மையிலேயே நான்லாம் 25 வயசுல சார் டிவியில் வந்தேன், அவங்க 7 வயசில் டிவியில் வந்தாங்க. காணவில்லை இப்பெண்மணியை 3 நாட்களாக, மஞ்சக்கல் பாவாடையும் பச்சைக்கல் சட்டையும் போட்ட பெண்மணியை பார்த்தீங்களா? அந்த மாதிரி பெருமை உண்டு. அண்ணா பாரதி அவர்களுக்கு பெரிய கரகோஷம் கொடுங்க. புத்தாண்டில் புதுமைகள் தொடர, மாற்றங்கள் மலர, மகிழ்ச்சி மட்டுமே என்றென்றைக்குமே நிலைக்க, உலகெங்கும் இருக்கக்கூடிய ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் பொன்னாங்கண்ணி கீரைய புளி போட்டு கடைஞ்சா உண்ணாமலத்தாயே ஓடி வந்து சாப்பிடுவா அப்படின்னு சொன்னா அதுதான் என் திருவண்ணாமலை என்று சொன்னார். தித்திக்கும் திருவண்ணாமலை ரசிக பெருமக்களுக்கும் அன்னபாரதியின் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நடுவர் அவர்களே, மக்கள் இன்று சினிமாவுக்கு போகிறார்களா சினிமாவோடு போகிறார்களா? 2023 நம்ம ஒரு மேடையில் பேசிக்கிட்டே இருந்தேன், டே நம்ம இப்போ 2023 கடைசி மாதம் கடைசி வருஷத்தில் நிற்கிறோம்டா, அடுத்த மாதம் புது வருஷம் புது மாதம் பிறக்க போகுதுடா, அதுக்கு பேர் ஜனவரி அப்படின்னு. கீழேருந்து ஒரு பையன் படார்னு இருந்துச்சு, புது மாதம் பிறக்க போகுதுங்கிறீங்க அப்புறம் எதுக்கு ஜனவரின்னு வைக்கிறீங்க, பேசாமல் டெலிவரின்னு வைக்க வேண்டியதானே அப்படிங்கிறான். நானும் எங்கள் வீட்டில் ரெண்டாவது பாப்பாட சொன்னேன், டேய் புத்தாண்டு பிறக்க போது முத்துரா அப்படின்னு. எந்த ஆசிபத்தில் டாடி? சார் தமிழ் புத்தாண்டுக்கும் ஆங்கில புத்தாண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. சரி, குளிச்சுட்டு காலில் விழுந்து கும்பிட்டா அது தமிழ் புத்தாண்டு, குடிச்சிட்டு கால் வாயில விழுந்து கிடந்தா அதுதான் ஆங்கில புத்தாண்டு. கால் வாயில் விழுந்து கிடந்தானே வருத்தப்படணும், அதுக்கு இத்தனை பேர் சந்தோஷமா கைதிச்சிருக்கிறீங்களே. இப்போ அந்த தம்பி இந்த தலைப்பை எப்படி கொண்டு போனாங்க, நான் இந்த தலைப்பை எப்படி கொண்டு போறேன், அவங்க எது ரசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது. தலைப்பை எப்படி கொண்டு போங்க, பட் ஆடியன்ஸை வெளியே கொண்டு போயிறாங்க. இவெல்லாம் நான் உட்கார்ந்து என்ன எழுதிட்டு இருந்தேன், என்ன உங்களை வாழ்த்தி ஒரு ரெண்டு வரி கவிதை சொல்லுங்கம்மா. சினிமா டயலாக்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச படம் முத்து, லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு நடிச்ச படம் குத்து, கீரையை கடையணும்னா வேணும் மத்து, அழகான நடுவர்னா அதாங்க மதுரை முத்து. சார் இன்னும் உங்களுக்காக ஒரு பஞ்ச் டயலாக் வச்சிருக்கிறேன், அதே சூப்பர் ஸ்டார் ஸ்டைல்ல. அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமா கோவப்படுற பொம்பளையும் சினிமாவோடு மக்கள் போகிறார்கள் தீர்ப்பு சொல்ற நடுவரும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. புத்தாண்டுக்கு வர்ற ஆள் கூட இப்படி வாழ்த்துங்க. பஞ்ச் டயலாக்கு சில இடத்துலாம் சொல்ல முடியும். அன்னைக்கு ஒருத்தன் பஞ்ச் டயலாக் சொல்லிட்டு பஞ்சு பஞ்சா அடி வாங்கி கிடந்தான், ஏ ஒளி தனி ஒளி அப்படின்னா சத்து சத்து நடிச்சிருக்காங்க. ஏன்னா அது லேடிஸ் டாய்லெட். சார் எங்க அணிய பாருங்க சார், எவ்வளவு அவ்வளவு சிரிச்ச முகமா உட்கார்ந்து இருக்காங்க பாத்தீங்க. தம்பி நேரா உட்காருடா, நம்மளதான் சொல்லிட்டு இருக்கேன், எப்படி உட்கார்ந்து இருக்காங்க பாத்தீங்களா. நடுவரவர்களை நாங்கெல்லாம் யாரு, நல்லவங்க, நல்லவங்கள ஆண்டவ சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான், கெட்டவங்களை ஆண்டவர் சோதிக்கவே மாட்டான். இந்த அணியே ஒரு மாதிரியா தான் சார் அவன் தொடக்கம். இது பட்டி மோட்டம் நடுவர் அவங்க பேச்சாளர் இந்த மா தட்டுக்கு தட்டுக்குப்பா.
என்னமோ உங்க அணிக்கெல்லாம் நாங்க வேப்பழங்களை அடிச்சு தலையில எலுமிச்சம்பழத்தை புடிஞ்சு விடணும். எப்படிப்பட்ட சினிமாங்க! இந்திர வந்தது சந்திர வந்தது இந்த சினிமாதான், அட எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமாதான், கதை சொன்னதும் இங்கேதான், காதல் வளர்ந்தது இங்கேதான், கட்சி வளர்ந்தது ஆட்சி பிடிச்சது இந்த சினிமாதான், அட அமெரிக்காவில் ஆட்சி பிடிச்சது இந்த சினிமாதான். அப்படிப்பட்ட சினிமாவை எப்படிங்க ஈஸியா சினிமாவோடு போகிறார்கள்னு சொல்ல முடியும் நடுவர்களே? ரொம்ப வேதனையா இருக்கு சார். மஞ்சுநாதன் அவர்களே, இவ்வளவு நேரம் மாங்கு மாங்குன்னு அவன் பொண்ணை தூக்கிட்டு போறான், இவன் பொண்ணை தூக்கிட்டு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? பல்லுலவன் பகடா தூண்டு போறான், உங்களுக்கு என்ன பிரச்சனை? பொண்ணை தூக்க முடியலன்ட்டு பிரச்சனைங்க, அதை அங்க வந்து குமரிட்டு போயிறார். எல்ஐசி இன்சூரன்ஸ்கார ஒருத்தர் மஞ்சுநாதன் வீட்டுக்கு போயிருக்கிறார். போய் பாலிசி ஒண்ணு இருக்கு, ஜீவன் தாரா போடுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் நயன் தாரானா ஓகே, ஜீவன் தாரா வேண்டான்னு இருக்காரு. உங்களுக்காவது எல்ஐசிக்காரர் அப்படியாவது முடிச்சிட்டு போனா, எனக்கு ஒரு எல்ஐசிக்காரன் சொன்னா பாருங்க, இன்ன வரைக்கும் நான் பேதலிச்சு போய் கிடைக்கும் வந்து ஆரம்பிக்கிறான். நம்மகிட்ட ஒரு எல்ஐசி பாலிசி ஒன்று போடுங்க சார். இல்லை சார் நிறையா போட்டிருக்கு. சும்மா போடுங்க சார். இல்லை சார் நிறையா போட்டிருக்கு, எடுத்தே காமிக்கிறேன். அவன் சொல்கிறான், என்கிட்ட எல்ஐசி பாலிசி போடுங்க சார், ஒரே மாதத்தில் கிடைக்கும். நான் அண்ணன் பாரதி பேசுகிறேன், அடுத்து வருது அண்ணன் லட்சுமி. உனக்காக ஒரு டைலாக்மா, தயவுசெய்து பொம்பளை பொம்பளையாக இருமா, பொம்பளைனா பொறுமையாக இருக்கணும், இப்படி போக்கிருத்தனை பண்ணக்கூடாது. அடுத்து வந்து பேசும் பாருங்க, பயபக்தியா இருக்கணும், இப்படி வந்து பட்டிமன்றத்தை வந்து பொங்க கூடாது, கட்டுப்பாடு வேணும், இப்படி வந்து கத்தக்கூடாது. நான் இப்போ பேசுகிற டயலாக்லாம் அந்த புள்ள பேசும்போது கரெக்டாக பொருந்தது. இப்படி தான் அன்னபாரதி கரெக்டாக பேசியிருக்கா நீங்கள்லாம் நினைப்பீங்க. அந்த அளவு பேசும் பாருங்க. ஓ காரில் வரும்போது மூணு மூணு வந்து இதான் மனப்பாடு பண்ணிருந்தீங்களா சார்? அன்னலட்சுமிக்கு அன்னபாரதி நீங்க உங்க நம்ம மூணு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு அந்த அன்னலட்சுமிக்காகவே நான் டெடிகேட் பண்றேன் சார். சரி. கொம்புல பூவ சுத்தி நெத்தியில போட்டு வச்சு கன்னி பொண்ணு கை வளத்த காலமாட, காம்பு தொட்டா பால் கொடுக்கும் பசுமாட, முட்டுனா தும்பக்கட்டு மொழி வந்து உரங்கட்டு மோப்பேட்டு, முன்ன வந்தா மோகம் காட்டு, செம்பட்டி சந்த வந்தா செமரேட்டு, ஆத்தாடி அன்னலட்சுமி தோத்தாலே பட்டிமன்றத்துல கோவில் பட்டி கொட்டு தட்டு, கூட்டமாக கொட்டு தட்டு, கோட்டையூரில் கொட்டு கட்டு மதுரை வீரனுக்கு. இதுக்கு நீ பேசாம கோயில பிச்சை எடுத்துட்டு போயிடலாமா சார்? இன்னைக்கு இளைய தளபதி விஜய் தலை இப்படிலாம் இருக்கிறாங்க. நான் உண்மையிலே சொல்றேன், தலை ரசிகர்கள்லாம் தலக்கணம் பிடிச்சவங்களா? நான் கேட்கறேன், உங்களை பார்த்தே கேட்கறேன், தலை ரசிகர்கள்லாம் தலக்கணம் பிடிச்சவங்களாங்க, தலையோட குணம் பிடிச்சவங்க, அதனால்தான் தலை ரசிகர்களாக இருக்க முடியும். நாலு பேர் நம்மளை தலைன்னு சொல்ற மாதிரி வாழணும், போய் தொலைன்னு சொல்ற மாதிரி வாழாதவர்கள் தான் தலை ரசிகர்கள் நிரூபிச்சுட்டு இருக்கிறாங்களா இல்லையா? கிளாஸ்ல வாத்தியார் பாடம் எடுத்துட்டே இருக்கா, கீழே இருந்து ஒரு பையன் படார் நினைச்சான், திருவள்ளுவர் தீவிர விஜய் ரசிகர் அப்படின்னா, வாத்தியாருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. எப்படிடா அப்படிங்கிறேன், துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாருக்கு துப்பாய தூவும் மலை. அன்னைக்கே துப்பாக்கி படத்தை பத்தி எழுதியிருக்காரு பாத்தீங்களா, திருவள்ளுவர் தீவிர விஜய் ரசிகர் அப்படிங்கிறாங்க. சொல்லி கூட உட்கார்ல அடுத்து வயிச்சான், அதெல்லாம் கிடையாதுங்க, திருவள்ளுவர் அஜித் ரசிகருங்க. எப்படிடா சொல்ற, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை தலை ரசிகருங்க திருவள்ளுவர். கடைசி பெஞ்சில இருந்து ஒருத்தர் எஞ்சான், கிடையாது திருவள்ளுவர் விஜய் ரசிகரும் கிடையாது, அஜித் ரசிகரும் கிடையாது, நயன்தாரா ரசிகர் அப்படின்னா. எப்படிதான் கேட்டா, பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிதுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டாங்க. சத்தியமா ஒன்னே ஒன்னு சொல்றேங்க, இத்தனை ஆண்கள் திருமணமான ஆண்கள் மட்டும் கை தூக்குங்க சார். நீங்க மக்கள் சினிமாவுக்கு போகிறார்களா சினிமாவோடு போகிறார்கள் இந்த இடத்துல நான் ப்ரூஃப் பண்றேன். என்ன திருவண்ணாமலையில ஒருத்தருக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கா? இத்தனை பேர் கல்யாணம் ஆயிருக்குல்ல. இப்போ நான் சொல்றது கரெக்ட்னா திருமணமான ஆண்கள் கைத்தட்டு கொடுக்கணும். சினிமா வேறு யதார்த்தம் வேறு உண்மைன்னா நீங்க புரியணும். சினிமாவில் மட்டும்தான் ஒரு ஆணுக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் நடக்கும். ஆனா நிஜத்துல கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்கணும். என்னுடைய ஆண்களுக்கு தெரியாதா? சினிமாவில் மட்டும்தாங்க கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ஒரு பெண்ணு அப்படியே குளிச்சுட்டு அப்படியே தலையில ஈர துணியை கெட்டுக்கிட்டு பெட் காஃபியோட ஏங்க எந்திரிங்க ஏங்க எந்திரிங்க. ஆனா நிஜத்துல பால் வாங்குறதுல இருந்து பாத்ரூம் கழுவுற வரைக்கும் என்னுடைய ஆண்கள் தான் அப்படின்னு ஆண்களுக்கு தெரியாதா? சினிமாவில மட்டும்தான் திரிசா இல்லாட்டி நயன்தாரா, அனுஷ்கா இல்லாட்டி ஆண்ட்ரியா. நிஜ வாழ்க்கையில ஆண்கள் கவிதா இல்லாட்டி வனிதான் போக முடியுமாங்க? சொன்னம்மா லட்சுமி, நேத்து பஸ்ல ஒன்னிய மாதிரியே ஒருத்திய பார்த்தேன்டி. என்ன செஞ்சீங்க? வேகமா இறங்கி வேற பஸ்ல வந்துட்டேன்டி.
அப்படின்னா அவன் எவ்வளோ நொம்பல் பட்டிருக்கான்னு பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சினிமா தியேட்டரில் படம் முடிஞ்சோடனே தேசிய கீதம் போடுற மாதிரி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா? ஆமாம். அதை ஏன் நிறுத்தினாங்க தெரியுமா? ஏன்? அது எத்தனை செகண்ட் சார் வரும் தேசிய கீதம்? 52 செகண்ட். அதுக்கு பொறுமை இல்லை சார், அதுக்காக தூக்கலை. எத்தனை சின்ட்டு ஒருத்தன் சொல்லியிருக்கான், ஏன் சார் நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்குது, என்ன படத்தில் வருது இந்த பாட்டு அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எது எடுத்தாலும் சினிமா முகத்திலே பார்த்தா தேசிய கீதம் தெரியலையே சார். ஆண்களே பெண்களே, சினிமா பார்க்க போனால் இந்த சி ரோலை மட்டும் உட்காராதீங்க. ஆ, ஏன்? ஏன்னா முன்னாடி இருக்கிற பீரோ உங்களுக்கு மறைக்கும். பாடல் எனக்கு சிலது புரிய மாட்டேன் மேடம். என்ன சார்? அப்ப இருந்து இப்ப வரைக்கும் சரி, சில பாட்டை கேட்டினா உங்களுக்கு இன்ன வரைக்கும் புரியாது. ஒரு பாட்டு கேட்டேன், அதுதான் அதுக்குத்தான், உடனே இவர் இதுதான் இதுக்குத்தான், கடைசியில் எதுன்னு எதுக்குன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல சார். இன்னொரு பாட்டில், என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற, கூ கூ, அது என்னது? யசாமர்மா நீ வர. உடனே அவர், உன்னை பற்றி நான் ஒன்றும் நினைக்கல. ஏதா புரிஞ்சா சார்? அது மாதிரி தான் நான் இருந்தேன். இல்லை சார், சினிமா போய் பார்த்துட்டு அந்த நேரத்தில் உள்ளவங்களுக்கு சினிமா புரியும் சார். பாட்டு புரியும். இப்போ ஒரு பாட்டு போட்டிருக்காங்களே, பல் டிப்பக்க ரட்டரில் ஊத்தன பல் தே பல் தேயா. நம்ம எவ்வளோ மன கஷ்டங்கள் இருந்தாலும் சினிமாவுக்கு போகிறோம், தம்மனா பாப்பா ஆடுது, ஏய் காவாலியா ஏ காவாலி ரா 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 சொல்லிட்டு இவன் காவால விழுந்து கிடைக்கும். வலி மாமா வலி, புலி மாமா புளிப், ஏ வலி மாமா வலிப்பு, புலி மாமா புளிப்பு, வலி மாமா வலி. இது என்னமா எனக்கு பாட்டில் வந்த மாதிரி, உனக்கு வந்த மாதிரி தான் தெரியுது எனக்கு. ஜாலியாக சினிமாவுக்கு போகிறாங்க, 3 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாங்க, வருதாங்க சார். சார் உண்மையிலேயே இங்கே உள்ள திருமணமான ஆண்கள் கிட்ட கேட்குறேன் சார், நெஞ்சில் கை வைங்க சார், உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் சார், ஏன் ஒய்ஃபு அப்படி அனுஷ்கா மாதிரி கதாநாயகி மாதிரி இருப்பா, ஏன் ஒய்ஃப் தமனா மாதிரி இருப்பா, ஏன் ஒய்ஃப் சிக்கன் சிம்ரன் மாதிரி இருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள் கை தூக்குங்க, கை தட்டல் கொடுங்க பார்க்கலாம் சார். உண்மையில தெளிவா யோசி சொல்லுங்களா, அவர் 3 கையும் தூக்கிருக்காருனா என் மனைவி 3 சேர்த்து இருப்பா சார். அப்படி சார் ஆண்களுக்கு தெரியும், அவங்க அந்த மாதிரிலாம் நினைச்சிருப்பாங்க, ஆனா முடியுமா? ஏன்னா உண்மையிலேயே சினிமாவில மட்டும்தான் பெண்கள் ஸ்லிம்மா அழகா இருப்பாங்க, நிஜ வாழ்க்கையில் அப்படி இருக்க முடியுமா? ஏன் ஏன் சினிமாவில் மட்டும் அவங்க அழகாக இருக்காங்க? அவங்க சாப்பிட்றதே வெறும் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன். நம்ம வீட்டு பொம்பளைங்க சாப்பாடு டேஸ்ட் பக்கத்துக்கே 10 ஸ்பூன் திங்கிடுது. அப்புறம் எப்படிங்க சினிமா அப்படி ஸ்லிம்மன் ட்ரிம்மன் இருக்க முடியும்? நீங்கள் சொல்லுங்கள் சார், எல்லா யதார்த்தமும் எனக்கு புரியும். அதே போல் இப்போ ஆண்களுக்கு நிறைய க்வெஸ்சன் கேட்டேன்ல, திருமணமான பெண்கள் மட்டும் கை தூங்கக்கா, திருமணமான பெண்கள் நீங்களும் மனசாட்சியோடு பேசணும். சினிமாவில் மட்டும்தான் என் வீட்டுக்கார், இப்போ நீங்கள் நினச்சிக்கோங்க உங்கள் வீட்டுக்கார் இளைய தளபதி விஜய் மாதிரி இருப்பாரு, அஜித் மாதிரி இருப்பாரு, சூர்யா மாதிரி இருப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள்லாம் கொஞ்சம் கை தூக்குங்கக்கா. பாருங்க சார், ஆண்களாவது இறக்கப்பட்டு கை தூக்குனாங்க 4-5 பேர், பெண்கள் அதுவும் தூக்கல, பாத்துக்கோங்க சார், இதுதான் பெண்களின் நிலைமை. சார் சினிமாவில மட்டும்தான் சார், எப்ப பார்த்தாலும் அந்த அந்த காதலன் இருக்கான்ல சார், காதலிய பார்த்து கவிதை சொல்றான் சார் படத்துல, என்ன தெரியுமா, கண்ணே உன் முகம் ஞாயிறு, பேசாம போயிருந்துப்பாங்களே, உன் கண்கள் திங்கள், உன் உதடு செவ்வாய், உன் மூக்கு புதன், என்ன இல்ல இவ்வளவு ஆவலாக்கு நோட் பண்றாங்க திருவண்ணாமலை மக்கள், பயமா இருக்கு இந்த பையன் பேசும்போது கூட இவ்வளவு நோட் பண்ணல. இதே நானா கீழே உட்காந்தேனா பேசுறது ஒவ்வொண்ணு ஏதாவது ஒன்னு சொல்லிட்டே இருந்திருப்பேன். ஏன் எப்படி சொல்லுவீங்க? என்ன சொன்னீங்க? உன் முகம் ஞாயிறு, பேசாம போயிருந்துருப்பேன், உன் கண்கள் திங்கள், இந்த வருது வருது செங்கல் அப்படின்னு, செவ்வாய் இந்த இருக்கு கால்வாய் கண்கள் வெள்ளி, மொத்தத்துல நீ எனக்கு பிடிச்ச சனி, உனக்கு பின்னாடி நீ எல்லாம் வெட்டின்னு போட்டிருக்காங்க இந்த பிள்ளை, உனக்கு சனி. சினிமாவில் மட்டும்தான் ஹீரோஸ் எல்லாம் 6 பேக் 7 பேக் 9 பேக் வச்சுருப்பாங்க, நிஜத்தில் நம்ம வீட்டு புருஷன் மாறலாம் லஞ்ச் பேக்கை கூட தூக்கிட்டு போக முடியாமல் இத்தா தட்டி தொப்பையை வச்சுக்கிட்டு திரியிறாங்களே, அப்போ மக்கள் சினிமாவோடு போகிறார்கள் எப்படி சொல்ல முடியும்? சினிமாவை பார்க்குறோம் ரசிக்கிறோம், நம்ம நமக்கு வாச்சது இவ்வளோதான் சொல்லிட்டு மக்கள் யதார்த்தத்தோடு வாழ பழகிட்டாங்க. நடுவர்கள் கே ராமசாமி அவர்கள் ஒரு பாட்டு பாடினார், அதான் அவர் கடைசி பாட்டு, நான் இனி பாட மாட்டேன், நான் இனி பாடமா சொன்னார் ப்ரொடியூசர், வேணாம் சார் அது கொஞ்சம் அவசகுணமாக இருக்குது,
இல்லை சார் பரவாயில்ல, நல்லா அந்த இதுக்கு சுச்சுவேஷன் தேவைப்படுது. அதாங்க அவருடைய கடைசி பாட்டு. டிஎம் சவுந்தரராஜன் அவர்களுக்கு எது கடைசி பாட்டு தெரியுமா? ஒருதலை ராகத்தில் ரெண்டு பாட்டு, ரெண்டு பாட்டும் பாருங்க. நான் ஒரு ராசி இல்லா ராஜா, அதில் இன்னொரு பாட்டு, என் கதை முடியும் நேரம் இது. சில விஷயத்தை நம்புற மாதிரி சம்பவம் இருக்கும். அதே போல் கே தங்கவேல் அவர்கள் என்எஸ் கிருஷ்ணன்ட்ட போய் உதவி கேட்டார். என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் எப்பவுமே ஒரு மிகப்பெரிய வாரி வழங்கக்கூடிய வள்ளல். எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை பிறருக்கு கொடுக்கன்ற கற்றுக் கொடுத்தது என்எஸ் கிருஷ்ணன் தான். அப்படியாப்பட்ட வள்ளல்கிட்ட போய் கே எல் தங்கவேல் கேட்டோன்னே என்எஸ் கிருஷ்ணன் என்ன கொடுத்தார் தெரியுமா? என் லட்சுமியவே உனக்கு தரேன்னு கொடுத்தார். அதோடு என்எஸ் கிருஷ்ணனுக்கு லட்சுமி குறைஞ்சதாகவும் தங்கவேல் பெருசாக சினிமாவில் வந்ததாகவும் சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, மூடநம்பிக்கை நம்புகிறாலும் உண்டு, அதை நம்பாதாலும் உண்டு. நாங்களாம் சின்ன வயசில் தேதியில் காலண்டரில் தேதி பார்த்துருப்போம், துலாம் ராசி யோகம் அடிக்கும், கடைசி லாரி அடித்து போட்டு போயிருக்கும். அதனால் அவங்கவுங்க நம்பிக்கை. மக்களுக்கு தெரியும் சினிமாவில் மட்டும்தான் சூரிய வம்சம் படத்தில் வர மாதிரி ஒரே பாட்டில் பணக்காரனாகி பஸ்ஸை வாங்கி காரை வாங்கி பத்து பஸ்ஸுக்கு வாங்கி பத்து பஸ்ஸுக்கு ஓரணராகி இதெல்லாம் சினிமாவில் மட்டும்தான், நிஜ வாழ்க்கையில் நடக்க முடியுமா? சக்தி படத்தில் ஒரு மாஸ் டைலாக் இளைய தளபதி விஜய் நடத்திருப்பார். ஒரு அமெரிக்கன் மல்டிநேஷ்னல் கம்பெனி, ஒரு அமெரிக்கன் மல்டிநேஷ்னல் கம்பெனி 200 விவசாய நிலங்கள் அழிச்சிருக்கு. அதில் எது திருடின ஒரே கிராமம் தன்னூத்து. அதுக்காக அவங்க கொடுத்த விலை 9 விவசாயிகளோட உயிர். இந்த கொடுமையெல்லாம் அவங்களுக்கு தெரியப்படுத்த முயற்சி பண்ணி பண்ணி முடியலை. 3 வேளை பசிக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அது விவசாயம் பண்ணுறவங்களோட ஞாபகம் என்னைக்காவது நமக்கு வந்திருக்கா? கடந்த 30 வருஷத்தில் மட்டும், கடந்த 30 வருஷத்தில் மட்டும் 12,456 ஏரிகள் மூடப்பட்டிருக்கு, 27,000 மேலே குளங்கள் அழிக்கப்பட்டிருக்கு, 7 ஆறுகள் மூடப்பட்டிருக்கு, 167,512 ஏக்கர் விவசாய நிலம் அழிக்கப்பட்டிருக்கு. எங்க அவங்க விவசாயத்துக்கு தண்ணி கேட்கலங்க, அப்ப இவங்களாம் விவசாயி தற்கொலை பண்ணாம என்ன பண்ணுவான்? அவங்க பசிக்கு சோறு கேட்கல, அவங்க பசிக்கு பிச்சு கேட்கல சார், விவசாயத்துக்கு தண்ணி கேட்கிறாங்க அப்படின்னு சாட்டையடி பதில் விவசாயத்தை பத்தி இளைய தளபதி விஜய் கத்தி படத்துல சொன்னாரா இல்லையா? புண்பட்ட மனதை புகவிட்டு ஆத்துன்னு சொல்லுவாங்க. அது என்ன புண்பட்ட முகம் புகவிட்டு ஆத்துன்னு சரு சருன்னு அந்த புகை கிடையாது. நம்ம மனசு கஷ்டமாக இருக்கும்போது, புண்பட்டு இருக்கும்போது, காயங்களுடன் இருக்கும் பொழுது நம்மளுடைய மனதை ஏதாவது ஒரு விஷயத்துல புகவிட்டு அப்படி ரிலாக்ஸ் ஆகணும். அதுதான் சினிமாவும் பாட்டும் போன்ற கேளிக்கை விஷயங்கள் என்று சொல்லி இன்னைக்கும் நல்ல படங்கள் வந்திருக்கு. பார்க்கிங்கிற ஒரு திரைப்படம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். பார்க்கிங் படம் எங்க சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினிகாந்த் தான், ஆண்மகன்டா அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லைங்க, 3 லேடிஸ் சூப்பர் ஸ்டார் ஒரே நேரத்தில் கொஞ்ச நாள் முன்னாடி நீங்க பாத்தீங்க. அது என்னென்ன படம்லாம்? டிரைவர் ஜமுனா, செம்பி படம், ராங்கி படம் அப்படின்ட்டு மூன்றுமே ஒரு பெண் கதாநாயகிகள் நடித்த படம் சினிமா தியேட்டரை அலங்கரிச்சிச்சு அப்படின்ட்டு சொன்னா சினிமா எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கிறது நடுபுறவர்களே. கொரோனா கற்பித்த பாடம் என்ன பாடம் தெரியுமா? கொரோனா காலகட்டத்தில் நம்ம ஷாப்பிங் மால் இல்லாமல் நம்மளால இருக்க முடிஞ்சு, சூப்பர் மார்க்கெட் இல்லாமல் இருக்க முடிஞ்சு, ஏன் சினிமா தியேட்டர் கூட இல்லாமல் இருக்க முடிஞ்சு, ஆனால் மருத்துவமும் விவசாயமும் இல்லாமல் நம்மளால இருக்க முடியவில்லை என்று கொரோனா நமக்கு பாடம் சொல்லி கொடுத்ததே. அப்ப எப்படிங்க மக்கள் வெறும் சினிமாவோடு போகிறார்கள் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க? மக்கள் சினிமாவுக்கு போகிறார்கள், அதை ரசிக்கிறார்கள், அப்படி விட்டுட்டு வந்துகிறார்கள். அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம். யதார்த்தத்தை புரிந்து கொண்ட மக்களாகத்தான் இன்று வாழ்கிறார்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை திருவண்ணாமலை ரசிக பெருமக்களுக்கும் ராசி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு ஆளும் தனக்கு சளைத்தவர் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் பேசினா இவர் பேசினா சரியாக இருக்குமா இருக்கு. இது என்னென்னா எனக்கு தான் கடைசியில் கிறுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு. எல்லாரும் பேசும்போது நீங்கள் ஒரே மாதிரி தான் கைதட்டுறீங்க. இந்த அணியை நிறைவு செய்ய அன்ன பாரதி எத்தனை கேள்வி கேட்டாங்களோ, அன்னலட்சுமி என்ன அவங்க சளைத்தவர்களா? அவங்க ஆடுவாங்க, பாடுவாங்க, இறங்கி ஓடுவாங்க, ஒரு பல்கலை வித்தகர். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களையும் பேச்சாளர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்ந்து என் உயிரேனும் மேலான ராஜ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, திரைப்படத்தை பொழுதுபோக்காக பார்ப்பதில் தவறில்லை, ஆனா பொழுதுக்கும் பார்க்கிறாங்களே அப்படிங்கறத எங்க அணியினுடைய வருத்தமே. இதுல முதல் பேசின தம்பி சொன்னாப்ல, குறிப்பா
வந்து விசு சார் பேசின வசனத்தை என் தம்பி அருமையா எடுத்து மிமிக்ரி எல்லாம் பண்ணாப்ல. ஒரு காலத்துல வசனம் இருந்துச்சு, எப்படி தெரியுமா இருந்துச்சு? கல்யாணியை கஞ்சிக்கு வழி இல்லாமல் அலைய விட்டது யார் குற்றம்? விதியின் குற்றமா அல்லது விதியின் பெயரை சொல்லி வயிறு வளர்க்கும் வீரர்களின் குற்றமா? நாட்டிலே பண முதலைகளை வளர விட்டது யார் குற்றம்? பஞ்சத்தின் குற்றமா அல்லது பஞ்சத்தை மஞ்சத்திற்கு வரவழைத்த வஞ்சகர்களின் குற்றமா? கடவுளின் பெயரை சொல்லி வயிறு வளர்க்கும் போலி சாமியார்களை நாட்டிலே உழவு விட்டது யார் குற்றம்? அப்படின்னு சொல்லி பகுத்தறிவு சிந்தனைகளை சினிமாவில் வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்கு? இன்னைக்கு வசனம் எல்லாம் நடுவர் அவர்களே, இன்னைக்கு அந்த தம்பி அந்த வசனத்தெல்லாம் கேட்காம வந்து பேசிட்டு போயிருக்காப்ல. எப்படி தெரியுமா? நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். நீயே கேட்கலங்கும் போது மத்தவங்க எப்படி கேட்பாங்க? அதுலயும் ஒரு டைலாக் கேட்டிருக்கீங்களா, நாங்கெல்லாம் யார் தெரியுமா? பாளையங்கோட்ட ஜெயில தான் படிச்சோமே, மதுரை ஜெயில மல்யுத்தம் நடத்தின பரம்பரை எங்க பரம்பரை, வேலூர் ஜெயில நாங்கெல்லாம் பாய் விரிச்சு படுத்த பரம்பரை எங்க பரம்பரை. இந்த டைலாக் இன்னொரு டைலாக் கேட்டிருக்கீங்களா, ஃப்ரெண்டு லவ் மேட்ரு ஃபீல் ஆயிட்டாப்ல, ஆஃப் சாப்பிட்டா கூடாயிரவாப்ல, இப்படி சொல்லி சொல்லியே எல்லாத்தையும் குடி போதைக்கு அடிமையாக்கக்கூடிய வசனங்கள் தான் இந்த வசனங்கள் தான். மல்யுத்தம் நடத்தின பரம்பரையை நம்பி நான் ஒரு ஜெயிலுக்கு பேச போயிருந்தேன். ஜெயில ஒரு மணி நேரமா பேசி முடிச்சுட்டு 25,000 பணத்தை வாங்கிட்டு நடந்து வந்துட்டே இருந்தேன். ஒரு கைதி பின்னாடியே வந்தாரு, அக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னாரு. நானும் என்னங்க அண்ணேனு பாசத்தோட கேட்டேன், உனக்கு எனக்கு ஒரு பொருத்தம் இருக்குன்னா? எனக்கு கோவம் வந்துருச்சு, நீ ஜெயில் கைதி, நான் ஒரு பேச்சாளர், உனக்கு எனக்கு எது பொருத்தம் இருக்குன்னு சொல்றீங்க, எதை வச்சு சொல்றேன்னு கேட்டேன். சத்தமா பேசாத சுத்தமா பிடிக்காதுன்னா அப்பயே அமைதியா இருந்திருக்கலாம், இருந்தாலும் அவர் இருக்கிறது ஜெயிலுக்குள்ள. உனக்கு எனக்கு பொருத்தம் இருக்குன்னு சொன்னிய, எதை வச்சு சொன்னேன்னு கேட்டேன். நான் பேசாம மூணு பேரை கொன்னேன், நீ பேசியே டெய்லி மூணு பேரை கொண்டுகிட்டு இருக்கேன்ட்டார். இங்க கொஞ்சம் எண்ணிக்கை கூட. இன்னைக்கு திரைப்படங்கள்ல ஒரு பாடல் முதல்ல நல்லா இருக்கா? சேலையில வீடு கட்டவா, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா. இன்னைக்கு அந்த படத்தை பார்த்துட்டு அந்த பாட்டை கேட்டுட்டு எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அக்கா 250 கிராஸ் வச்சு ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போட்டு கும்பகோணம் பட்டிமன்றத்துக்கு ஏன் கூட பஸ்ல ஏறி வந்தாங்க. தஞ்சாவூர்ல ஒரு 70 வயசு இருக்கும் அந்த தாத்தா என் பக்கத்துல உட்காந்து கேட்டாரு, பாப்பா ஒன்பதேழமா வெட்டில பாக்க போட்டுட்டு மஞ்சுநாத மாதிரியோ குழப்பிக்கிட்டு வரண்டாய், எங்க துப்புறன்னு சொல்லு தயினார். நான் கொஞ்சம் அறிவாளி புள்ள, நான் சொன்னேன் பஸ்ல இத்தனை ஜன்னல் இருக்கும் போது சடார் டிரைவர் பிரேக் போட்டா படான்னு துப்புங்கன்னு. நான் சொன்னது பஸ்ல இருக்க சைடு ஜன்னல், அவர் பார்த்தது 250 கிராஸ் வச்ச ஜன்னல் வச்ச ஜாக்கெட்டு. டிரைவர் படார்னு பிரேக் போட்டா சடார்னு துப்புனாரு. அதுக்கு அந்த அக்கா சொல்லுது, அன்னலட்சுமி இம்புட் நேரம் புழுக்கமா இருந்த செடி இப்பதான் சிலுசிலுன்னு காத்து வருதுன்னு சொன்னா, இன்னைக்கு உடை கலாச்சாரத்தை கூட கெடுத்து வைப்பது இந்த சினிமா உலகத்துல இவங்க எப்படி வந்து நல்லது சொல்லுதுன்னு சொல்லலாம். நடுவர் அவர்களே, ஒரு காலத்துல பாட்டு கேட்கறதுக்கு இனிமையா இருந்தது. என்னடி முனி அம்மா உன் கண்ணுல மையி, யாரு வச்ச மையி இது, நான் வச்ச மையி, நீ முன்னால போனா நான் பின்னால வாரேன். தெளிவா இருந்துச்சு. ரீமிக்ஸ்னு ஒன்னு போட்டாங்க, என்னடி முனி அம்மா உன் கண்ணுல மைய, யார் வச்ச மையி இது, நான் வச்ச மைய, முனி அம்மா முன்னால போ பின்னாலே வா முனி அம்மா. தம்பி ஒரு பாட்டை மட்டும் சல்லடை போட்டு சலிச்சு எடுத்து வந்திருக்காப்ல. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும், இந்த பாட்டுக்கு விளக்க சொல்லுங்க. இனிமேல் நான் பட்டிமன்றமே பேசல. அது ஒரு சில பாட்டை ரீமிக்ஸ் பண்ணா பண்ணவால நல்ல, நம்ம காலங்காலமா சொல்ற ஆத்திசூடி ஒருத்தர் ரீமிக்ஸ் போட்டேன் பாத்தீங்களா, எப்படி இருக்கு? ஆத்திசூடி அறம் செய்ய விரும்பு, சின்ன வயசுல படிச்சுக்கிட்டு தெளிவா இருக்கு. ரீமிக்ஸ்ல போட்டேன் சார், ஆத்தி சூட்டி அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சட்டையை கிழிச்சு புளியில் உருண்டு குளுக்கோ சேர்த்துட்டு ஆஸ்பத்திரி படுத்திருக்கேன். ஏ ஜொர்த்தால ஏ தொர்த்தாத, ஏ தொர்த்தா கட்டிட்டு தொர்த்தாத, ஏ கர்த்தா கட்டிட்டு பெட்டாத, ஏ பட்டுக்கு வா ஜொர்த்தால. ஆனா உண்மையில இது எப்படி மனப்பாடம் பண்ணீங்க, அதான் பெரிய விஷயம். இந்த 6 மாசமா மனப்பாடம் பண்றதுக்குள்ள ஏன் கிட்னி இடம் மாறினது எனக்கு மட்டும் தாங்க தெரியும். தப்பு மேல கட்டாயி, சாக்கெட்டுல சட்டாயி, வடிவேலுன்னா அட்டுப்பாயி, கைய விட்டு அட்டப்பாயி, லோக்கல்னா லோலாயி, அப்பாவா நீ ஆராயி, பங்கமான எல்ல போய் மட்டமா நீ கல்லாயி, சிக்கு பூம்பாயி நீ கம்பா, வா மச்சான் நீ தம்பா, சட்டாயி புட்டாயி கட்டாயி லோடாயி. நீங்கள் இதே மாதிரி சவுண்டை நான் திருச்சியில் கேட்டிருக்கேனே, எங்கே? இந்த கொரோனா டயத்தில் இது லேகியவர் நீங்கள் பார்த்தீங்களா?
கொரோனா வந்தா என்ன, மிக்ஸாம் வந்தா என்ன, எக்ஸாம் வந்தா என்ன, இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க? என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுறு இருக்கு, வேறன வேணும், என்ன வேணாலும் நடக்கட்டும். ரக்கித்த 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 என்னன்னு தெரியல. ஒரே பாட்டில் 4.5 நிமிஷத்தில் முன்னேறேன் சார். வெற்றி நிச்சயம். சைக்கிளில் ஓறாரு, இதுவே காரில் ஓறாரு, பால் விற்கிறாரு, பணக்காரனாரு. 4.5 நிமிஷத்தில் 4 அவங்களுக்கும் அப்படி இப்படி பாட்டாக அமையுது. நம்மளுக்கெல்லாம் அமைகிறோம், ஒப்பாரியாத்தே அமையுது. வெறும் பொய் கதைய காமிச்சா இவங்க எல்லாம் மக்களை பொய்யாவே வாழ்றதுக்கான உதாரணத்தை தான் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எந்த படத்துலயாவது நல்லத சொல்லி கொடுத்துருக்காங்களா? நேத்து என் வீட்டுக்காரு கூட சலார் படத்துக்கு போனேன். இந்த வயசுல உங்களாம் சலார்னு அடிச்சு வேட்டி விட்டுக்கணும். படத்துக்கு போகணும் போகணும்னு அட்டை பிடிச்சி போனேங்க. அன்னலட்சுமி வந்து மேடையில் பேசும்போது சிரிக்க மாட்டாங்க. ஒரு தடவை இஹி அப்படின்னாங்க, பளிச்சட்டுக்கள் அங்கே விழுந்து கிடந்துச்சு. சல்லார் படம் முடிச்சுட்டு வந்தானே என் வீட்டுக்கார வீட்டு வந்து பல்லார்னு ஒரு அரவுட்டார். உண்மையிலேயே சொல்றேங்க, அந்த படத்துல கதை இருக்கா? ஒருத்தரை எப்படி வெட்டி கொலை பண்றது, ஒருத்தரை எப்படி சாக்கிறதுன்னு இன்னைக்கு வன்முறைகளை கத்து கொடுக்கக்கூடிய படங்கள் தான் இன்னைக்கு அதிகமாக திரையரங்குகளை வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா, அதுக்கு விசில் பறக்குதுன்னு சொன்னா, நீங்க எப்படி வந்து அப்படியே சினிமாவோடு போகிறாங்கன்னு எப்படி சொல்லலாம்? நடிகர் அவர்களே, இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெண்ணு பிரசவம் ஆனான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பிரசவம்னு ஏன் தெரியுமா சொல்றாங்க? அந்த குழந்தையையும் உயிரோட காப்பாத்தி அந்த தாயும் உயிரோட வரணும், அதுதான் பிரசவம் இல்லையா? தன்னையும் காப்பாத்தி உன்னையும் காப்பாத்திக்கிட்ட அந்த பொண்ணுங்களையும் அந்த பையனையும் பெத்தவ எப்படி கொஞ்சவா? என்ன பெத்தவளேம்பா, என்ன பெத்தவனேம்பா? ஏன் தன்னை மீண்டும் உயிரோடு கொடுத்ததுனால்தான். அந்த தொப்புள் கொடி உறவை கூட இன்னைக்கு திரையரங்குகள்ல எப்படி காமிக்கிறாங்க? தரை பம்பரங்கள் எல்லாம் கயிற்றில் சுற்றுகின்றன, திரை பம்பரங்கள் எல்லாம் வயிற்றில் சுற்றக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு காமிச்சிட்டு இருக்கீங்களே. இன்னைக்கு இந்த சினிமா நல்லத படுறது நாங்க எப்படி நடுவர்களை சொல்ல முடியும்? ஒரு காலத்துல கல்யாணம் பண்ணும்போது பட்டு புடவை கட்டி தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு நகை நட்டெல்லாம் போட்டு பொண்ணுங்க குனிஞ்சு தலை நிமிராம நடந்து வருவாங்க, அப்படிதானம்மா? ஏன் கல்யாணத்துல நான் தான் அப்படிதான் குனிஞ்சு தலை நிமிராம நடந்து வந்தேன். நடுவர்களே, யாரையும் பார்க்கல, மாப்பிள்ளைய கூட நான் பார்க்கல. நீங்க நடந்து வந்தாலே போதும் குனிஞ்ச மாதிரி இருக்கு, இதுல குனிஞ்சல் நிமிராம வந்தீங்களா? குனிஞ்சத்தல நிமிராம வந்த இன்னைக்கு எல்லாம் சினிமாவை பார்த்துட்டு மாப்பிள்ளை பேசாம மனவரையில உட்கார்ந்து இருக்கார ஜம்முன்னு. பொண்ணு அங்க இருந்து வருது, கம் ஆன் பேபி லெட்ஸ் கோ ஆன் தி புல்லட், ஆன் தி வேல பாடிக்கலாம் டுயட், ஏ 2020 மேட்சா, ஏ டிராவல் தில்லாகுது. நடுவர்களே, கடலூர்ல விருத்தாச்சலத்துக்கு பக்கத்துல இதே மாதிரி திரைப்படங்களை பார்த்துட்டு திருமணத்திற்கு முன்பாக எல்லாரும் சேர்ந்து டிஜே போட்டு அந்த பொண்ணை ஆடி அந்த மாப்பிள்ளைக்கு பிடிக்கல, இனிமேல் யாரு கூட சேர்ந்து ஆடாதுன்னு சொன்னதுக்காக அந்த கல்யாண வரவை கூட நிறுத்திவிட்டு காலையிலேயே போய் எனக்கு மாப்பிள்ளையும் வேணாம் கல்யாணம் வேணாம்னு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கிறாங்கன்னு சொன்னா இந்த சினிமா உலகம் எப்படி குடும்பத்தை நல்வழிப்படுத்துகிறதா எங்களுடைய கேள்வி. நடுவர்களே, படம் பேரு கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா, இன்னொன்னு காத்து வாக்குல 2 காதலாம். காத்து வாக்குல அவன் பாட்டு 2 காதல் பண்ணிட்டு போறான், டூ 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 மைக்க கடிச்சு போறாங்க. I love you too கண்ணா, டூ 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 டூ. நான் கேக்குறேன், ஒருத்தனுக்கு ஒரு லவ் ஃபெயிலியரை சமாளிக்க முடியல, எனக்கு 2 லவ் ஃபெயிலியர் அப்படிங்கறத படத்துல பெருசா காமிக்கிறீங்களே. நடுவரவர்களே, உண்மையிலேயே வகுப்பறையில் மதிப்பெண்களை இழந்தால் மதிப்பு போகும், வாழ்க்கையில் தவறு செய்தால் மதிப்பே போகும்ங்கறத இன்னைக்கு எந்த திரைப்படமா சொல்லி கொடுத்திருந்தா நாங்க இன்னைக்கு சந்தோஷப்பட்டிருப்போம். ஏகப்பட்ட திரைப்படங்கள் எல்லாம் இன்னைக்கு காதல் தவறான காதல்களையும் தவறான கொலைகளையும் சித்தரித்து காண்பிக்கக்கூடிய அற்புதமான திரைப்படங்களுக்கு தான் இவங்க 3 பேரும் வக்காலத்து வாங்க வந்திருக்காங்கன்னு சொன்னா, நான் ஏன் இந்த பக்கம் பேச வந்திருக்கேன் தெரியுங்களா? கொரோனா டைம்ல என்னையும் ஒரு படத்துக்கு நடிக்க கூப்பிட்டாங்க. பாவம், அவருடைய தலையெழுத்து. ஏங்க, ஒரு சிலருக்கு கெட்ட நேரம் சுத்துதுன்னா இப்படி தாங்க சுத்து. எப்படி மனுஷன், அந்த மனுஷன் பாரு, இத்தனை லோகத்தில் இத்தனை உலகத்தில் திரைப்படத்துக்கு நடிக்க கூப்பிட்டாங்க சார். சரி, தலா அஜித் கூட ஹீரோயினா நடிக்க முடியுமா? மரியாதை பேசுமா? நடிக்க கூப்பிட்டாங்க
சார். பட் நான் என்ன சொன்னேன், ஐ காண்ட், என்னால் நடிக்க முடியாது. ஏன்னா பல்சட்டை வாடகை விட்டுருந்தீங்களா? அடுத்தும் டைரக்டர் மறுபடியும் கால் பண்ணார், விடாமுயற்சியா கால் பண்ணார், மேடம் நீங்க தலை கூட தான் நடிக்கல, அட்லீஸ்ட் இளைய தளபதி விஜய் கூடவாவது நடிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. அது சின்ன திருத்தம், தலைவாசல் விஜய்க்கு சோடியா. மறுபடியும் ஒரு படத்துக்கு நடிக்க கூப்பிட்டாங்க, படத்து பேரை கேட்டோன்னே வேணான்ட்டே. என்ன படம் தெரியுங்களா? இருட்டறையில் முரட்டு குத்து. படம் பேரை கேட்பதற்கே கொச்சையாக கருதுகின்ற இந்த சூழ்நிலையில் இது போன்ற படங்களை பார்ப்பதற்கு நாம எல்லாம் இன்னைக்கு மாணவர்களை அனுமதிக்கிறோம்னா அதை பெற்றவங்க தயவு செய்து நினைச்சு பார்த்தாங்கன்னா சினிமா படம் நல்லது படதுன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? இன்னைக்கு வரக்கூடிய திரைப்படங்களை பூரா மாவீரன் படத்துல நம்ம அண்ணன் செஞ்ச மாதிரி வெறும் பேட்ச் ஒர்க்கா பார்த்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா மட்டும்தான் இந்த மக்கள் இனிமேல் படத்தை பார்க்க முடியும். இனிமேல் வரக்கூடிய படங்களை பேட்ச் ஒர்க் பார்க்காம அமுச்சு விட்டாங்கன்னு சொன்னா நிச்சயம் திரைப்படங்கள் 24 மணி நேரத்துல ஒரு நாள் ஓடுறதே கஷ்டங்கிறத எதிரணி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமா சினிமா மக்களுக்கு நல்லதைத்தான் சொல்லி தருதுன்னு பேசியிருக்கவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இன்னைக்கு வரக்கூடிய திரைப்படங்களை பார்த்து அன்பு சகோதரர் மஞ்சுநாதன் அவர்கள் சொன்னதை போல பள்ளிக்கூட காதலை கூட நல்ல காதல் என்று சித்தரிக்கக்கூடிய அற்புதமான படங்களை எல்லாம் இன்னைக்கு சினிமா படங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறதுங்கிற எதிரணி நீங்க மறந்துடக்கூடாது. சதுரங்க வேட்டைங்கிற ஒரு திரைப்படம், அந்த படத்தை பார்த்துட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் பத்திரிக்கை வைக்க போற மாதிரி போயிட்டு ஒரு குழந்தைய கடத்தக்கூடிய சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னா அது நிச்சயம் திரைப்படத்தை பார்த்து தான் நடந்ததுங்கிறது பத்திரிக்கையிலே வந்திருக்குன்னு சொன்னா இப்படிப்பட்ட திரைப்படங்கள் எப்படி நல்லதை சொல்லி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வியை நடுவர்களே. சினிமா நல்லது சொல்லுதுன்னு என் அன்பு தம்பி பேசினாப்ல, சினிமாவையே நம்பி கோடம்பாக்கத்திலையும் வடப்பள்ளிலையும் உன் வயது மதிக்கத்தக்க இளைஞர்கள் எத்தனைய பேர் வாழ்க்கையை இழந்துட்டு இருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிச்சயம் அந்த அணி பேசவே மாட்டாங்க. நடுவரவர்களே, ஒரு காலத்தில் திரைப்படங்கள் முரம் போன்று இருந்தது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு பெண்களை கலை பொருளாக பார்க்கக்கூடிய திரைப்படங்களுக்கு மத்தியில் கவர்ச்சி பொருளாக காண்பிக்கக்கூடிய திரைப்படங்கள் தான் இன்னைக்கு அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு பொண்ணு ஆடுறா, அந்த பொண்ணு பேரு ரகசியா, சிரிச்சு சிரிச்சு வந்தா சீனா தானா டோய், அந்த அம்மா பேர் தான் ரகசியா. ஆனா ரகசியமா ஒண்ணுமே அந்த அம்மா பச்சுக்கல. நடுவரவர்களே, இன்னைக்கு வரக்கூடிய திரைப்படங்களை சல்லடை போன்று கெட்டதை வைத்துக் கொண்டு நல்லதை மட்டுமே எங்களுக்கு தந்தால் நிச்சயம் நாங்கள் எல்லோரும் அந்த அணியில் பேசியிருப்போம். அதுவரை எங்களுக்கு தீயதைத்தான் சொல்லி தருகிறது என்கின்ற காரணத்தினால் எங்களுக்கே தீர்ப்பினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிரம்மாமா பேசியிருக்காங்க, ஏறக்குறைய 5 பேர்களுக்கு பேசி முடிச்சிட்டாங்க. 6வது ஒராள் நிறைவு செய்வார். இப்பொழுது நல்ல ஒரு ஆசிரியர் முனைவர் கோபா ரவிக்குமார் அவர்கள் சினிமாவுக்கு தான் போகிறோம் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். உங்களுடைய கரகோஷத்துக்கு பொதுவா கல்யாண வீட்டில் கடைசி பந்தியில் சாப்பிட்றவன் நிலைமையும் ஒரு பட்டி மண்டபத்தில் கடைசியாக பேச வர்றவன் நிலைமையும் ஒன்று, அதுக்கு நடுவராக இருக்கிறவனுடைய நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. கல்யாண மண்டபத்தில் கடைசி பந்தியில் சாப்பிட்ற வரவன் நிலைமையை பார்த்துருக்கீங்களா? கிழிஞ்ச இலை, உடஞ்ச அப்பளம், காஞ்ச வடை, தீஞ்ச சோறு, அந்த எஞ்சிய பாயாசத்தில் 2 முந்திரி கிடக்குமான்னு எந்திரிச்சு கிளறிக்கிட்டு இருப்பான் பார்த்தீங்களா? ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நடுவர் அவர்களே, ராஜ் தொலைக்காட்சி நடத்தக்கூடிய ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றத்தில் நம் திருவண்ணாமலையில் நடைபெறுகிற இந்த மகத்துவமான நிகழ்ச்சியில் கடைசி பந்தியில் பரிமாறுகிற உணவு கூட சூடும் சுவையும் இருக்கும் என்கிற நம்பிக்கையில் இவர்கள் இருப்பார்கள் என்கிற எண்ணத்தோடு என் வாதத்தை தொடர ஆசைப்படும். பேச்சாளர் பெருமக்களே, வியக்க வைத்துக் கொண்டிருக்கிற ராஜ் தொலைக்காட்சியினுடைய நேயர்களே, அத்தனை பெருமக்களுக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கி ஒரே ஒரு வார்த்தையில் நடுவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீ சிரித்து பார், உன்முகம் உனக்கு பிடிக்கும், மற்றவர்களை சிரிக்க வைத்து பார், உன்முகம் எல்லோருக்கும் பிடிக்கும் என்று சொல்லுகிற அளவிலே த
தன் வாழ்நாள் முழுவதும் மற்றவர்கள் சிரிப்பிற்காகவே அர்ப்பணித்திருக்கிற அன்பு அண்ணன் மதுரை முத்து அவர்களுக்கு அன்பின் வணக்கங்களை சொல்லி. நடுவர் அவர்களே, நிறைய பேசிட்டாங்க. சினிமாவை வந்து இந்த அளவுக்கு பேச முடியுமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு குறைகளை பூரா சுட்டி காட்டி இருக்கிறார்கள். அவங்களுக்கு முதல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. ஏன்னா அவங்க சுட்டி காட்டுனதுனால தான் எங்க பக்கம் இருக்கிற நியாயம் இன்னும் அதிகமாக அதிகமாக எங்களுக்கு தெரிய ஆரம்பித்திருக்கிறது. நிறைய சொன்னாங்க, டைலாக் சரியில்லை, பாட்டு சரியில்லை, சூழல் சரியில்லை, எதுவுமே சரியில்லை, மொத்தத்தில் சினிமா சரியில்லை. எதுவுமே சரியில்லாத இந்த சினிமா தான் தமிழகத்தை ஆள்வதற்கு 5 முதலமைச்சர்களை கொடுத்திருக்கிறது என்பதை மறந்துவிடாது. ஒரே வார்த்தைங்க, எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, கர்ணனாகவே நடித்து காட்டியவர் ஒரு சினிமா நடிகர் தான், கர்ணனாகவே நடித்து காட்டியவர் ஒரு திரைக்கலைஞர் தான், 8வது வள்ளலாக கர்ணனாகவே வாழ்ந்து காட்டியவரும் ஒரு திரைக்கலைஞர் தான். யோசிச்சு பாருங்க. திருமண மண்டபத்தில் கூட தெரிந்தவர்களுக்கு முன்னுரிமை இருக்கும், உறவினர்களுக்கு முன்னுரிமை இருக்கும், ஏதாவது ஒரு சபையில காசு இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை இருக்கும், இவங்க நம்ம சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு ஒரு முன்னுரிமை இருக்கும். ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு முன்னுரிமை தருகிற ஒரே இடம் எது தெரியுங்களா? சினிமா தியேட்டர் மட்டும் தாங்கிறத மறந்துடாதீங்க. யார் ஸ்கிரீனுக்கு பக்கத்தால் உட்கார முடியும் தெரியுங்களா? 5 ரூபாயும் 50 ரூபாயும் டிக்கெட்டா வாங்குறவன் தான் முன்னாடி உட்கார்ந்து திரைக்கு முன்னாடி இருப்பான். ஏழை எளிய மக்களை முன்னுக்கு வைத்து பார்த்து அழகு பார்க்கிற ஒரே இடம் திரையரங்கம்னு சொன்னா அதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு தெரிய. ஒரு தேட்டர்ல சார் படமே சரியில்லை சார், ஆனா தேட்டர்ல அவ்வளவு ஒரு கூட்டம் படஞ்சிரில, எதுக்கு இவ்வளோ ஒரு கூட்டம்னா, அந்த படத்தை ஒருத்தன் பார்க்க போயிருக்கேன், அவனை பார்க்கறதுக்கு இத்தனை பேர் போயிருக்கேன், எவன்டா அந்த படத்தை பார்க்க வரேன், அவனை பார்க்க போறேன். நிறைய மது கலாச்சாரத்தை சினிமா தான் அப்படின்னு உருவாக்குச்சுன்னு சொன்னாங்க. அதே சினிமா ஒரு மகத்தான கலைஞனை குறித்து கேபி என்கிற அற்புதமான இயக்குனர் எடுத்த ஒரு படம் என்ன தெரியுங்களா? சிந்து பைரவி என்கிற ஒரு அற்புதமான படங்க. அந்த படத்துல அந்த மகத்தான கலைஞன் குடிக்கு அடிமையான போது ஒரே ஒரு பாட்டு கொடுத்துருப்பார் இசைஞன். என்ன பாட்டு தெரியுங்களா? 2 வரி போதுங்க. எவ்வளவு உச்சம் தொட்ட கலைஞன் கூட மது என்கிற ஒரு பழக்கத்திற்கு அடிமையானால் அவன் எப்படி இழிநிலையை அடைகிறான்ங்கறத சொல்லியிருப்பார். என்ன தெரியுங்களா? சூரியன் வழிக்கு சேத்தில் விழுந்தது சாமி, ஏன் கண்ணை கட்டி காட்டில விட்டது சாமி சாமி சாமி. என்ன பாட்டு தெரியுங்களா? தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. என்ன வார்த்தை நடுவர் அவர்களே! வைரமுத்து அவர்கள் எழுதிய ஒரு அற்புதமான பாட்டுங்க. நான் இல்லைன்னு சொல்லல, எனக்கு தெரிந்த ஒரு ஓட்டுநர் எழுதியிருந்தாருண்ண வண்டியில். என்ன தெரியுங்களா எழுதியிருந்தாரு? வாழ்க்கை பயணத்திற்கு துணையாக இறைவன் வரட்டும், என் வாகன பயணத்திற்கு துணையாக இளையராஜா வரட்டும்னு எழுதியிருந்தார். நீங்க யோசிச்சு பாருங்க. நான் கேட்கிறேன், இன்றைக்கும் எத்தனையோ ஓட்டுநர்கள் தங்கள் தூக்கங்களை மறந்து துக்கங்களை மறந்து தங்கள் பணிகளை செய்கிறார்கள் என்று சொன்னால், நடுவர் அவர்களே, இளையராஜாங்கிறவருடைய பாட்டு அவங்களுக்கு துணை இருக்கிறது அப்படின்னா இது இல்லைன்னு மறுக்க முடியுமா? நான் கேட்கிறேன். ஒரே ஒரு பாட்டுங்க. இந்த பாட்டு பிடிக்கலன்னு யாராவது சொல்லிட முடியுமா? நான் கேட்கிறேன், இன்னைக்கு தலைமுறைக்கும் இந்த பாட்டுக்கு 4 வரி கொடுத்தாருங்க வைரமுத்து. என்ன தெரியுங்களா? செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை எது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்து நிற்கும், தாய் தந்த அன்புக்கும் நீ தந்த பண்புக்கும் பூமாலை காத்து நிற்கும். அந்த பாடலும் அந்த வரியும் இத்தனைக்கு மேல மறைந்தும் மறையாத மாபெரும் குரலுக்குரிய மலேசியா அவர்களினுடைய குரலும் தான் அவர்களை கைதட்ட வைத்தது அப்படின்னு சொன்னார். அன்றைக்கு அண்ணன் தங்கச்சி பாசம்னா பாசமலர் இல்லைங்களா? சிவாஜி கணேசனும் சாவித்ரி அம்மாவும்
அதே சிவாஜி கணேசனும் சாவித்ரி அம்மாவும் பாசமலர் படத்துல நடிச்ச பிறகு அடுத்ததா ஒரு படத்துல ஒரு இயக்குனர் அவரை ஹீரோவாவும் சாவித்ரி அம்மாவா ஹீரோயினாவும் போடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவர் சொன்னாரு, அண்ணன் தங்கச்சியா நடிக்கல, அண்ணன் தங்கச்சி மாதிரியே வாழ்ந்துட்டோம், அதனால எங்களை ஜோடியா போடாதீங்க, வேற ஒருத்தரை பாருங்க அப்படின்னு சொல்ற அந்த தன்மை இருக்குன்னா, நடுவர் அவர்களே அன்னைக்கு பாட்டுல என்ன, மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள். இன்னைக்கு அதே திரை செய்ய கிழக்கு சீமையிலேன்னு அழகா உங்க மண்ணை சார்ந்த கொடுத்தார்ல பாரதிராஜா சார் கொடுத்தார்ல, நான் கேக்குறேங்க ஒரே ஒரு வரிங்க, இந்த பாட்டுக்கு தேசிய விருதை தூக்கி கொடுத்தான். என்ன வரி தெரியுமா, அவங்க சொன்ன மாதிரி கொச்சையான வரிகள்லாம் கிடையாதுங்க, கொச்சையான வரிகள்லாம் கால வெள்ளத்தில் காணாமல் போய்விடும் நடுவர் அவர்களே. ஆனா ஒரு நாலு வரி என்ன தெரியுங்களா கொடுத்தான், அற்புதமா, அண்ணே போய் வரவா, அழகே போய் வரவா, மண்ணே போய் வரவா, மாமரமே போய் வரவா, அணில்வாள் மீச வச்ச அண்ணே உன்னை விட்டு, புலிவாள் மீச வச்ச புருஷனோட போய் வரவா. இந்த வரிகளை கேட்கும் போதெல்லாம் வாக்கப்பட்டு போன பெண்ணின் மனதிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் விழுகிறது அப்படின்னு சொன்னா, அன்வாசனை தடம் மாறாமல் அந்த கலைஞன் எடுத்த அற்புதமான அந்த திரைக்கு கிடைத்த விருந்து நடுவர் அவர்களே. இன்னும் சொன்னாங்க, காதலிச்சு காதலிச்சே சாகரான்னாங்க. உண்மையை ஒன்று சொல்லட்டுமா நடுவர் அவர்களே, காதல் தொடங்குவது இளையராஜா பாட்டில், காதல் முடிவது இன்றைக்கு கிங்ஃபிஷர் பாட்டில். காதலிக்காக சாகக்கூடாது, காதலிக்காமலும் சாகக்கூடாதுங்கிற விஷயத்தை ரொம்ப அழகா கொடுத்தா. என்ன தெரியுங்களா, வசூல் ராஜா MBBS ஒரு படம் நடுவரவர்களே, மருந்தை குடிச்சு சாக தெரிஞ்சவனுக்கு கூட ஒரு நாலு வரி கொடுத்துருப்பாரு. என்ன தெரியுங்களா, எது காதல்னு ஒரு டெபினேஷனே கொடுத்தாருங்க, 18 வயசில் மனசில் பட்டாம்பூச்சி பறக்குமே, லவ் இல்ல அதன் பேர் லவ் இல்ல, கண்ணை பார்த்து பேச சொல்லும் கழுத்துக்கு கீழ் பாக்குமே, லவ் இல்ல அதன் பேர் லவ் இல்ல, கிழிஞ்ச பாயில் படுத்து தூங்கும் போது ஓ மனசுல கிளியோ பாட்டா வந்தா லவ் இல்ல, ஜவுளி கடை பொம்மைய பார்க்கும் போது ஓ மனசுல கௌளி கத்தும் அதுவும் லவ் இல்ல, ஐயையோ ஏண்டா அழுவுற லைஃப்ல ஏண்டா நழுவுற, காதல் ஒன்னியும் கடவுள் இல்லையடா, அந்த இழவு எல்லாம் ஹார்மோன் செய்யும் கலகம் தானடா, டே 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 ஆழ்வார்பேட்டை ஆண்டவா. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி ஏறக்குறைய, ஏன்னா புத்தாண்டு அன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை ராஜ் டிவி தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் இந்த தகவல் போகணுங்கிறதுக்காகவே சொல்றேன். உங்க நிகழ்வுல என்ன தெரியுமா, மதிப்பெண்ணுக்காக தயவு செய்து குழந்தைகளை வளர்க்காதீர்கள், மதிப்பான எண்ணங்களுக்காக குழந்தைகளை வளருங்க. இந்த மார்க் எடுத்தாதாண்டா நீ என் பையன், இந்த மார்க் எடுத்தாதாண்டா நீ என் புள்ள அப்படின்னு சொல்லும் போது அப்பாவுடைய வார்த்தையை பாதுகாக்கணுமே காப்பாற்றணுமேங்கிறக்காக முயற்சி பண்றாங்க. ஆனா முயற்சி தோல்வி அடைந்தால் தவறான முடிவுகளை எடுத்துறாங்க. நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு ஜென் தத்துவ ஞானி தான் சொன்னான், வாழ பிடிக்கவில்லை என்று சொன்னால் தற்கொலை செய்து கொள், வாழ பிடிக்கவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள், ஆனால் தற்கொலை செய்து கொள்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருந்தால் ஒரு முறை வாழ்ந்து பார் என்று சொன்னான். இந்த விஷயத்தை ஆட்டோகிராஃப்னு ஒரு படங்க, இன்னைக்கு இல்ல எவர் கிரீன், எப்ப நீங்க போட்டு பாத்தீங்கனாலும் அது படம் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையவே ரிவைண்ட் பண்ணி பாக்குற மாதிரி ஒரு படம் இருக்கு அப்படின்னா அது ஆட்டோகிராஃப். ஒரே ஒரு நாலு வரி கொடுத்தாரு, என்ன தெரியுமா பாவிஜை கொடுத்தாரு, உள்ளமென்றுமே போதும் உடைந்து போக கூடாது, என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது, எந்த மனித நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள், காயமெல்லாம் காலப்போக்கில் மாறி போகும் மாயங்கள், மனிதா உன் மனதை கீறி விதை போடு மரமாகும், அவமானம் படுதோல்வி எல்லாமே உரமாகும். முடிப்பாருங்க, யாருக்கில்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம், ஒரு கனவு கண்டால் அதில் தினம் முயன்றால் அந்த வானம் வசமாகும் எழுதுனானே.
இன்றைக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் போதி மரமாக திரைப்படங்கள் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. நான் கேட்குறேன், தயவு செய்து நல்ல விஷயத்தையும் தேடுங்க திரைப்படங்களில். ரஜினி முருகனில் எஸ்கே நடிச்சிருக்கார். தாத்தாவா யார் நடிச்சிருந்தாருங்க? ராஜ்கிரண் சார் நடிச்சிருப்பார். எஸ்கே பேரன், ஆர்கே தாத்தா இல்லையா? நான் கேட்குறேங்க, இவங்க தாத்தா பேரனா நடிக்கல, படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் தாத்தா பேரனாவே வாழ்ந்திருப்பார்கள் அந்த படத்தில், நல்லா தெரியும். அதில் அந்த வீட்டை விற்கணும்னு ஒரு காட்சி, ஆனால் யாரும் வரமாட்டாங்க, ஏன்னா மகன்லாம் வெளிநாட்டில் செட்டில் ஆகிருப்பாங்க. என்ன பண்ணலாம், நான் செத்தா தாண்டா வருவாங்களாட தெரியுதும்பாரு, அப்போ செத்துரும்பார் அப்படின்னு. அந்த மாதிரி நடித்தா தாப்பா வருவாங்கல்ல அப்படிம்பார், அதே மாதிரி நடிப்பார், வந்துருவாங்க. இவர் உண்மையாக நடித்தாருங்கிறது தெரிஞ்ச உடனே அந்த குடும்பமே கூடி நின்று தாத்தாவாக இருக்கிற அவரை, ராஜ்கிரண் சாரை அப்படி கழுவி ஊற்றுவாங்க. அப்போது அந்த காட்சியை நல்லா பார்த்தவங்களுக்கு தெரியும், ஒரு அந்த மகனோடைய பேரன், இவருக்கு கொள்ளு பேரன், அந்த பேரன் கிட்ட போய் நின்று, ஐயா நான் யாருன்னு தெரியுமா ஐயா அப்படிம்பான். இந்த பேரன் சொல்லுவான், அமெரிக்காவிலிருந்து வந்தவன் தாத்தா. அவனுக்கு தமிழ் தெரியாது தாத்தா அப்படின்னு சொல்லுவான். இப்போ ராஜ்கிரண் சார் பேசுகிற மாதிரி இன்றைய சினிமாவின் இயக்குனர் ஒரு வார்த்தை வச்சுருப்பார், என்ன தெரியுங்களா? குழந்தைக்கு தாத்தாவையே சொல்லி கொடுக்காத நீங்கள் தமிழையா சொல்லி கொடுத்துருக்க போகிறீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்குறாருன்னா, நடுவரவர்களே தயவு செய்து ஏதோ சினிமா என்பது ஏதோ சில்லறைத்தனமான சில விஷயங்களை மட்டுமே எடுத்து பேசுவது என்று நினைக்காதீர்கள். எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்கிறது என பார்க்காதீர்கள், புத்தாண்டில் எந்த பூவில் எத்தகைய தேன் இருக்கிறது என்று பாருங்கள். புற்றின் பாம்பல்ல வாழ்க்கை, பூவில் உள்ள தேன் தான் வாழ்க்கை. நல்வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இந்த ஆறு பேச்சாளர்களுமே ஆறு விதம் சொன்னாங்கல்ல, பாட்டை ஒரு பாட்டை ரொம்ப நேரம் மூணு நிமிஷம் கேட்குறேன், அடுத்த வரி வரும் ஏ டச்சக்கு 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 ஏ டச்சக்கு கடைசி வரைக்கும். நீங்கள் எவ்வளோ லாங் டிரைவ் போனாலும் பென் டிரைவ் இல்லாமல் எவ்வளோ போகிறாங்க, பாட்டு அப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. தவறு என்பது தெரிந்து செய்வது, தப்பு என்பது புரிந்து செய், தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும், நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி. அது மாதிரி ஒரு பாட்டு, உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட வெறுக்கும், மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள தமிழனுக்கு அவை சொன்னது, அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. மாதிரி வரிகள் உள்ளது ஏதாவது இருக்கா சார்? ஒரு அர்த்தத்தோடு இருக்கா? சொன்னாங்க ஐந்து முதலமைச்சரை கொடுத்தது இந்த சினிமா. எம்ஜிஆர் அவர்கள் எப்போ சிஎம் ஆன அவருக்கு ஆசை வந்துச்சு தெரியுமா? எல்லாரும் சொல்லும்போது நம்மளே ஒரு படம் எடுத்தால் நல்லா இருக்காது, நான் அரசியலில் நிற்கிற மாதிரி ஒரு படம் எடுங்கன்னு சொல்லி இவர் பிக்சர்ஸ் இருக்குது, எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நாடோடி மன்னன் மதுரை மீட்டு சுந்தரவெல்லாம் எடுத்திருக்கார். ஆனால் நாகிரெட்டிகிட்ட போய் சொன்னார், நான் ஒரு அரசியல் நிற்கிற மாதிரி நீங்கள் ஒரு படம் எடுங்க. ஏன் உங்கள் எம்ஜிஆர் பிக்சரில் நீங்கள் எடுக்க வேண்டியான, அது நானே நிற்கிற மாதிரி எடுத்தால் இன்னி மக்கள் ஒரு மாதிரியாக பேசுவேன், நீங்கள் எடுங்க நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நம் நாடுன்னு ஒரு திரைப்படம். அதில் அவர் அரசியல் நிற்கிற மாதிரியும் செய்கிற மாதிரியும் ஒரு காட்சி வரும். இது எப்படி இருக்குன்னு சொல்லி முதோசோ போய் பார்க்குறார். அந்த பாட்டுக்கு வாங்கையா வாத்தியார ஐயா அப்படியே காதை புலக்குது, ஏழு நிமிஷமும் பாட்டு கேட்க முடியல, வந்துட்டு நான் இன்னைக்கு ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு நம்பிக்கை ஊட்டியதே மக்களுடைய ஒரு பாடல். நல்லதுக்கு காலம் இல்லைன்னு ஒரு படம், இதை ப்ரொடியூசர் எம்ஜிஆர் சொன்னால் அவர் மறுத்துட்டார், நல்லதுக்கு காலம் இல்லை அப்படி வைக்காதீங்க, ஏன்னா தலைவரே சொல்லிட்டாருன்னு சொல்லி பூரா தப்பு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, திருடாதேன்னு வைங்க அப்படின்னு சொல்லி தலைப்பை இவரே சொல்றார் சார். தப்புன்னா தப்புன்னா தப்புன்னான்னு ஒரு பாட்டு, எம்ஜிஆர் அதையும் திருத்துறார், தப்பு அண்ணா தப்பு அண்ணான்னு சொல்லாங்க, நான் அண்ணாவே தப்பு சொல்ற மாதிரி ஆகும். அதனால முதல் வரி இவரே எழுதுறார், தாய் இல்லாமல் நான் இல்லை, முதல் வரி எழுதுனது எம்ஜிஆர். இப்படி ஒரு பாடல் வரியில் கூட பிழை ஆகிடக்கூடாது, அது மக்கள் மனசை புண்படுத்திடக்கூடாதுன்னு சொன்னனால தான் இன்று 32-33 ஆண்டுகள் ஆனாலும் மக்கள் மனசர் ஒரு ஆள் நிற்கிறார். கலைஞர் அவர்கள் சாதாரண உரைநடையாக இருந்த திரைப்படத்தை, கவிதை நயமாக இருந்த திரைப்படத்தை உரைநடையாக மாற்றியவர். சினிமாவோடு புறம் சொல்லும்,
சினிமாவோடு போனால் எப்படின்னா அந்த கதாநாயகன் எப்படி கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறினா, படத்தை பார்க்காம நெசலை இப்போ பாருங்கள். முதல் படம் பராசக்தி படத்தில் சிவாஜியை போய் இப்போ அறிமுகப்படுத்துகிறார் ப்ரொடியூசர் மனுக்க. சிவாஜியை வச்சுக்கிட்டே ப்ரொடியூசர் என்ன சொன்னால் தெரியுமா, என்னையா குதிரை மூஞ்சி மாதிரி இருக்கார், இவரை போய் ஹீரோவை போட சொல்கிறேன்னு சொல்கிறது சிவாஜி காதுக்கே கேட்குது. மறுபடியும் சூரக்கோட்டை தஞ்சாவூர் வந்து முட்டை பால் சாப்பிட்டு இந்த கண்ணை ஒட்டியிருக்கதை கொஞ்சம் தான் ஆக்கி அந்த படத்தில் நடித்து இன்றைக்கி நம்ம கூட விருது கொடுக்காம செவ்வாழி விருது வெளிநாட்டிலேருந்து கொடுத்தாங்க. இதை இளைஞன் கற்றுக்கிட்டான்னா சினிமாவுக்கு போகிறோம் சினிமாவோடு போகிறோம்னு சொல்லலாம். ஆனால் கற்றுக்கலையே. முதல் படம் பைரவியில் வந்து ரஜினி ஹீரோவா, ஒயிட்டம் பிளாக் படம், தேவர் பிலிம்ஸ் மாட்டின்ட்டார். என்னையா முடி பிடி வச்சுருக்காங்க, கருப்பாக இருக்க, இன்னும் ஹீரோ போட்டு தேவர் மறுத்துட்டார். அப்புறம் கலைநாடு அந்த இருக்கிற காசை வச்சு ஒய்ப்பு தாலியெல்லாம் அடகு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து அந்த படத்து இவரைத்தான் ஹீரோ போட்டு எடுப்பேன்னு சொல்லி பைரவியில் முதல் முதல்ல ஹீரோவா ரஜினி நடிக்கிறாரு. அதே தேவர் பிலிம்ஸ் என்ன சொன்னால் தெரியுமா, சாண்டர் சிட்டப்தர் எனக்கு அதே பயில ஒரு மூணு படம் நடிச்சு கொடுன்னு சொல்லி தான் இது சத்தியம் அன்னை ஒரு ஆலயம் தாய் வீடு படங்கள் பார்த்தீங்களா. எங்கு ஒருத்தர் மறுக்க போகிறானோ அவன் தான் அங்கே சைச்சு காட்டுறான். இன்னைக்கு உலகத்திலேயே 200 கோடி வாங்குற அளவுக்கு, அதுவும் 74 வயசில் வாங்குற அளவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்காருன்னா அவர் லைஃப் எப்படி சைச்சு வந்தார். கமல்கிட்ட இருக்கிற திறமை அளவுக்கு ரஜினி சார் இல்லாட்டியும் கூட எப்படி இப்படி சூப்பர் ஸ்டார் வந்தார்னா, கிளாசிக்கல் டான்ஸ் தெரியும் கமல்ஹாசனுக்கு, ரஜினிக்கு தெரியாது. பாட தெரியும், நிறைய டெக்னீஷியன் ஒர்க்கு தெரியும். ஏன் ரஜினி சார் ஏன் சூப்பர் ஸ்டார்னா, எல்லாம் தெரியாட்டியும் கூட எளிமை ரொம்ப தெரியும். யார் வந்தாலும் எந்திரிச்சு கைண்டு கொடுக்கறது, கை கொடுக்கறது. அவங்க ஃபோன் பண்ண மறந்துட்டாங்கிற ஒரு இடத்துல ஒரு நண்பர் அங்கேருந்து கை காட்டுறார் ஒரு விமான நிலையத்தில். ரஜினி அவர்கள் அந்த கையை எடுத்து அந்த கூட்டத்துக்குள்ளே கை காட்ட முடியலை. இதுக்காக வீட்டுக்கு போய் சின்ன ஜெயந்தோட நம்பர் வாங்கி, பாண்டியராஜன் சார் நம்பர் வாங்கி, பாண்டி சார் சாரி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண மறந்துட்டேன், நாங்கள் கை காட்ட முடியல, சரி கோச்சுக்கிறாய் சொல்கிறாரு பார்த்தீங்களா. இதுதான் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள், அதாவது ஒரு நகைச்சுவை பிறர் சிரிக்க வைக்காட்டியும் பரவாயில்ல, சிந்திக்க வைக்காட்டியும் பரவாயில்ல, யாரையும் கஷ்டப்படுத்தாமல் மட்டும் இருக்க வேண்டும். அதான் என்ன, ஏன்னா அவர் ஒரு தடவை காரில் பயணம் செய்யும்போது ஆக்சிடென்ட் ஆகி கார் மட்டமலாக கரப்பாம்பூச்சி மாதிரி கிடக்கு, இவர் ஒரு மரத்தில் அப்படி சாஞ்சி உட்காந்துருக்கார் ரத்தத்தோடு. அங்கிட்டு வந்தவன் கேட்குறான், என்னங்கய்யா இப்படி என்னாச்சு, என்னங்க இப்படி கிடக்குங்க. அதாங்க நகைச்சுவாளன், எந்த நேரம் நகைச்சுவாளன், என்னங்க இப்படி வண்டி இப்படி கிடக்கு, நீங்கள் இப்படி ரத்தம் இருக்கு என்ன சொன்னா தெரியுமா, ஐயோ எனக்கு ஏதாவது ஆம்புலன்ஸ் டாக்டர் போகணும்லாம் சொல்ல. ரொம்ப நேரம் வந்தோம்ப்பா, களைப்பு அது ஒரு பக்கம் ஓய்வு எடுக்குது, நான் ஒரு பக்கம் ஓய்வு எடுக்கிறேன். இதாங்க நகைச்சுவாள். அப்படிலாம் இருந்தாங்களே, பாட்டு அப்படி இருந்துச்சே, இன்றைக்கி அப்படி இருந்துச்சான்னு சொல்லி ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுகிறப்ப ஜாலியாக தாங்க இருந்துச்சு. அது புத்தாண்டு அன்னைக்கு அப்படி சொல்லாதீங்க, புத்தாண்டு அன்னைக்கு நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க. மறுபடியும் சொன்னாங்க, எப்படி வாழ வேண்டும் அப்படி தெரிஞ்சுக்கிற மக்கள் கண்ணாசன் சொல்கிறார், எப்படி வாழ வேண்டும் என்று தெரிஞ்சுக்கிறவங்க என் பாட்டை கேட்டு தெரிஞ்சுக்குங்க, எப்படி வாழக்கூடாது என்று நினைக்கிறவங்க என் வாழ்க்கை வரலாறை பின்பற்றி பார்த்தீங்களா. ஒரு பாடல் ஆசிரியர் சொல்கிற விதம் அது மாதிரி இன்றைக்கெல்லாம் பாடல்களாக இருக்கட்டும் தரம் இல்லையே அப்படின்னு சொல்லி இவங்க கொஞ்சம் கோவிச்சிருந்தா கூட ரெண்டு பேரும் பேலன்ஸ் பண்ணி வரும்போது எந்த இடத்துல செய்கிறார். அது நம்ம படம் ஒரு பக்கம் பரவாயில்ல, வெளிநாட்டு படங்கள்லாம் பார்த்தா கல்க் அப்படின்னு ஒருத்தர் வருவான், ஆனால் அப்படி ஒரு மனுஷன் கிடையாது பார்த்தீங்களா. அவதார் அப்படின்னு வருவான், அப்படி ஒரு மனுஷன் கிடையாது, அதெல்லாம் கற்பனை. ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்களா, நெசத்தில் உள்ள மனிதர்கள் வாழ்ந்த மனிதர்களை படரும். சீவலப்பெரி பாண்டின்னு ஒரு ஆள் சீவலப்பெரியில் இருந்தார் எடுத்து, கும்பக்கர தங்கையான்னு ஒரு ஆள் இருந்தார், கருமேட்டு கருவாயன், அது மட்டும் இல்லை வீரவாண்டிய கட்டபொம்மன் வரலாறு எடுக்கிறோம், மருது சகோதரர்கள் எடுக்கிறோம், உண்மையிலே வாழ்ந்த வீரர்களாக இருந்தவர்களை நம்ம ஊரில் எடுக்கிறோம். அப்போ எவ்வளோ அழகான விஷயம், அவங்களாம் இன்றைக்குள்ள நான் எனக்கு வந்து 8வது புக்கெல்லாம் இருந்துச்சு இந்த பாடம், எனக்கு படிக்கும்போது தெரியல, ஆனால் படத்தை பார்த்தோன்னு தெரியுது. திருவிளையாடல் புராணம் எங்கள் வாத்தியார் நடத்துவார் எங்களுக்கு புரியாது, ஆனால் திருவிளையாடலில் இத்தனை திருவிளையாடல் சிவபெருமான் பண்ணியிருக்கான்றது படத்தை பார்த்தோன்னே தெரியுது. புரியுது பார்த்தீங்களா, சில விஷயத்தை எளிமை. ஆனால் ஆங்கில படத்தில் வர காட்சி வசனத்தை பாருங்களேன், சாங்கா என்ற படத்தில் சாக்கிசான் வந்து மதுரை தமிழ் பேசுவார் பார்த்துருக்கீங்களா, அவங்க ஈரக்கோளையாத்து உறிஞ்சு அவங்க நெஞ்சலும்பு ஒடிக்காமல் விட மாட்டேன், ஆறு ஜாக்கிசான் பேசுகிறார். ஆனால் வெளிநாட்டு படத்தில் ஒரு முறை இருக்காது பார்த்தீங்களா, நம்ம வீட்டுக்கெலாம் வந்தால் வாங்க மாப்பிள்ள வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம், அவங்க படத்தில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீங்கள் ஏன் எங்கள் வீட்டில் சாப்பிடக்கூடாது, அவன் எப்படியா சாப்பிடுவேன் பதிலுக்கு, அவன் நான் சாப்பிட விரும்பலை அப்படியா சொல்ல முடியும், அது சத்தம் போடான்ற சத்தம் போடன்னு சொல்லுவேன்,
யாரும் அங்கிட்டு போகாதீங்க அப்படின்ற போது எல்லாமே முறை வந்து கவிட்டு போயிடும் சொல்லும் போதே. அதனால் முறையாக சரியாக படுறது இன்னொன்று கூட பாட்டில் கூட பாருங்க நயத்தை வச்சது, ஒத்தருவாய்ந்தாரே ஒரு உணப்பு தட்டுந்தாரே ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போவோம். ஒத்தருவாயிலங்க கேவலமாக யார் இவங்க சொன்னது, ஆனால் அந்த பிள்ளை உடனே ஒத்துக்கல பாருங்க. ஒத்தருவாய் வேணா உணப்பு தட்டும் வேணா ஒத்துக்கிற மாட்டேன் நீ ஒதுங்கி நில்லு மாமோ அப்படின்வா. ஏன் பார்த்தேன் ஒத்தர் ரூபாய்க்கு மாதிரிக்கிறியா, ஏ பத்து ரூபாய் இந்தாரே ஒரு கூட்டிட்டான் அமௌண்ட்டை கூட்டிட்டான் ஒரு பதக்கம் ஜங்கிலிந்தாரே பத்தரை மணிக்கு மேலே நீ கடைசியில் என்ன சொல்கிறா தெரியுமா நம்ம தமிழ் பொண்ணு, ஓ மஞ்ச தாலி போதும் ஓ மடியில் நான் வாரேன். பசு நீங்கள் பஞ்சு டெலாக் இன்னைக்கு அந்த காலத்துலேருந்தே இருக்கு, வில்ல நடிகர் பேசுவார் சார் அந்த காலத்தில், அடைந்தால் மகாதேவி இல்லையே மரண தேவி அப்படின்றார் பி எஸ் வீரப்பா பேசுவார். வில்லனுக்கு பஞ்சு டெலாக் அன்னை கொடுத்துருக்காங்க அதை ஏற்றுக்கிட்டார் பாருங்க. எம்ஜிஆர் பேசுவார் நாடோட்டி மணியில், என்ன நம்பிக்கத்தவர்கள் யாதும் இல்லை என்னை நம்பாமல் கத்தவர் தான் நிறையா பேர் வசனம் சொல்வார் பாருங்க. நீங்கள் மாளிகையிலிருந்து மக்களை பார்க்குறீங்க, நான் மக்களோடு மாளிகை பார்க்குறேன். இதில் ஒரு விஷயம் நடந்துச்சு, எம்என் ராஜன் அப்போ சொன்னாங்க நீங்கள் கண்டிப்பாக சிஎம் ஆக போகிறீங்க அப்படின்வான். ஏன்னா அந்த படத்தில் மன்னராஜ் மாதிரி அதே போல் ஒரு சிஎம் ஆனால் எம்என் ராஜுக்கு தான் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னார், நன்றி சொன்னார். நீங்கள் சொன்னது நடந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னு. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா இந்த வரலாறுகளை தெரிந்து கொண்டு அடுத்து வரப்புற இளைய தலைமுறைகள் எனக்கு சூப்பர் ஸ்டார்னால் அவரை மட்டும் படத்தில் வர காட்சி மாயை அதை எடுத்துக்கிறாம அதனுடைய பொருள் எடுத்துக்கிட்டு எல்லா இளைஞர்களும் செய்தார்கள் என்றால் சினிமா சந்தோஷப்படும். ஆனால் சினிமா வந்து பொழுது போக்குவதற்காக இல்லை பொழுது ஆக்குவதற்காகத்தான். நான் நேருக்கனே சொன்னேன் நிறையா பேர் வயலில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு அம்சம். அந்த காலத்தில் நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இலங்கை வானொலி நிலையத்தில் கேட்குற அந்த பாடல் அத்தனை ஆறுதல் தரும். இன்றைக்கி அந்த மாதிரி இருக்கா? அதனால் புதைப்பதா வாழ்க்கை என்றால் பூப்பதே வாழ்க்கை, வதைப்பதா வாழ்க்கை என்றால் அன்பை விதைப்பது தான் வாழ்க்கை, எடுப்பதா வாழ்க்கை இல்லை என்றால் பிறருக்கு கொடுப்பது தான் வாழ்க்கை அப்படின்ற மகத்துவத்தை சொல்லி நல்ல விஷயங்களை நிறையா வெளிநாடுகள் நாம் போகும்போது அங்கே உள்ள குழந்தைகளுக்கு தமிழ் தெரியாது. நிறையா வெளிநாடுகள் எப்படிங்க ஒரு சில வார்த்தை வாங்க அங்கிள் உட்காருங்கன்னு சில வார்த்தைகளை கூட எப்படி பேசுதுன்னா இந்த தமிழ் படங்களை அவங்க டவுன்லோடிங் பண்ணி பார்க்குறப்ப பேரண்ட்ஸோடு உட்காந்து குழந்தைகள் பார்க்குறப்ப கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் கற்றுக்கிறதே நம்ம தமிழ் சினிமாவை வச்சு தான். இன்று இந்த மாதிரி இசைக்கலைஞர்களும் சினிமாவும் இல்லை, பெண்கள் நம்மளாம் ஆண்கள் வேலைக்கு போயிடும் வீட்டிலே இருக்க பெண்கள் சீரியல் பார்க்குறா சீரியல் பார்க்குறான்னு சொல்லாங்க, அவங்களுக்கு என்ன பொழுதுபோக்கு 18 மணி நேரம் வீட்டிலே சும்மா உட்கார முடியுமா? அவங்களுக்குடைய மன ஆறுதலுக்கு இந்த சினிமா காட்சி. டிஎம் சவுந்தரராஜ் ஒரு கடையில் போய் கேசட் வாங்க போனப்போ சொன்னாங்க உங்களுக்கு எம்ஜிஆர் பாட்டு வேணுமா சிவாஜி பாட்டு வேணுமா, விடிய விடிய பாடினது நான் என்கிட்ட எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டுன்னு கேட்குறாங்க. அந்த பாடல்கள் மட்டும் இத்தனை இசை கலைஞர்கள் நம்மளுக்கு கொடுக்கலைன்னா நம்ம அத்தனை பேருக்கும் டென்ஷனாக மன இருக்கம் இருக்கும்போது மன இருக்கத்தை தளர்த்துவதே இந்த பாடல்கள் தான். அப்படியாப்பட்ட பாடல்களும் சினிமாவும் நம்மளுக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள், மன நிம்மதி தருபவை. வாரத்தில் 6 நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரே ஒரு நாளாவது ஞாயிற்றுக்கிழமை குடும்ப குட்டியோடு போய் படங்களை பார்த்து மகிழ்கிறோம் என்றால் அதில் பொழுதுபோக்கு அம்சம் இருக்குது, ரசிப்பதற்கு ரசிச்சிட்டு மட்டும் வாங்க அதில் வேறு எதையும் நீங்கள் ஏற்றுக்கிற 3 மணி நேரம் சந்தோஷத்துக்காக மட்டுமே என்று சொல்லி ஆக ஏறக்குறைய மக்கள் சினிமாவுக்குத்தான் போகிறமே ஒழிய சினிமாவோடு போகவில்லை என்று சொல்லி இந்த புத்தாண்டு தினத்தில் இனிய தீர்ப்பாக சொல்லி கேட்டு மகிழ்ந்த திருவண்ணாமலை மக்களுக்கும் ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை சொல்லி அன்போடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.